कभये त्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोजित शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः गलितं फलं सुखमुखात् पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुभेदमभेद कृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल सुदिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदितिशतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणभुह्यं तं व्यासशृणुम् उपयामि गुरुं मुनीनां नारायणम् नमस्कृत्य ततो जयमुदीरयेत् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् सर्वत्र रामानुज नाम सङ्कीर्तनम् रामानुज रामानुज மற்றுமோர் தெய்வமுண்டே மதீலா மானிடங்காள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனின்று உணரமாட்டீர் அற்ற மேலொன்றவீர் அவனல்லால் தெய்வமில்லை கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணிமின் நீரே எல்லார் காலையும் விழ வேண்டிய அவசியமில்லை கண்ணன் காலில் விழுந்தால் போதும் அப்படின்றார் தன்றடிப்பிடியாழ்வார் ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி நின்று கண்டீர் அப்படின்றார் பல்படிகால் வழியேறி அழகா சொல்றார் சுவாமி நம்மாழ்வார் பல ஜென்மா சுவாண்டாச்சு பல தெய்வங்களை ஆசிரியிச்சாச்சு ஓடி ஓடி பல்படிகால் ஜோரா ஒவ்வொருத்தரையா பாத்து 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 ஒவ்வொரு தெய்வத்தையா தொழுது 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 கடைசியில பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே அப்படின்னு சுவாமி சொல்லும்படியாக ஒரு கிருஷ்ண பக்தியிலாய் லபிக்கிறதா கிருஷ்ண பக்தி தான் பக்தியினுடைய கடைசி படியா கிருஷ்ணனிடத்திலே ஒரு பக்தி வந்து கொடுத்தனா நிச்சயமா ஜென்மா சாபல்யமாகும் ஏன் அப்படின்னா கிருஷ்ணவதாரம் தெய்வத்தினுடைய சுபாவம் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே மற்ற அவதாரங்கள்ல கூட சுவாமி அவதாரத்துக்கு தகுந்தா போலே ஸ்வபாவத்தை மாத்திக்கிறார் ராம அவதாரத்துல சுவாமியே சொல்றார் ஆத்மானம் மானுஷம் மன்யே நான் மனுஷன்ற பாவத்துல வரேன்னு சங்கல்பிச்சுண்டு வர்றார் அதனாலே தன்னுடைய
பரமபுருஷ விஷயங்களை காட்ட முடியலையா? அகடி தகடனா சாமர்த்தியம்னு ஒன்னு சுவாமிக்கு உண்டு. எதெல்லாம் நம்மாலே ஆகாதோ அதையெல்லாம் சாதிக்கும்படியான பலமுடையவர். அதனால அகடி தகடனா சாமர்த்தியம் அப்படின்னு பேர். அதிமானுஷஸ்தவன்ற ஆச்சரியமாக சுவாமி கூறத்தாழ்வு சொல்றார். மனுஷர்களாலே செய்ய முடியாத லீலைகள். ராமவதாரத்தில் சில இடங்கள்ல அதிமானுஷஸ்தவம் காண கிடைக்கிறதா. ஜடாயுக்கு மோட்சம் தரேன்றார் கூறத்தாழ்வான் கேட்கிறார். பெத்தப்பா போனதே தெரியல, தம்பி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தர்ப்பணமே பண்றீர், அட்யமே விடுறீர், இதுல எப்படி ஜடாயுக்கு பரமபதத்தை கொடுத்தீர் அப்படின்றார். சுவாமி தன்னை மறந்து போய் சில இடங்கள்ல தான் பரபிரம்மம்னு காட்டுறாராம் ராம அவதாரத்தில். அதனால ராம அவதாரம் பூரண அவதாரம், கிருஷ்ணாவதாரம் பரிபூரண அவதாரம். ஏன் அப்படின்னா சுவாமியுடைய ஸ்வபாவத்துல துளி கூட மாற்றம் இல்லை. தெய்வம் என்னெல்லாம் நினைக்கும், என்னெல்லாம் பண்ணும், எப்படியெல்லாம் யார் யாரிடத்திலே பழகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் ஒண்ணுதான். வஞ்சகர்களை எப்படி ஏமாத்தும், அறிவஞ்சம் இல்லாத ஜனங்களிடத்துல எப்படி பழகுவான், அகம்பாவம் வந்தா அந்த அகம்பாவத்தை எப்படி வதம் பண்ணுவான், என்ன அழகா பொய் சொல்லுவான், எல்லாம் எப்படி சத்தியம் சொல்லுவான், யாரிடத்துல சத்தியம் சொல்லணுமோ அங்க சத்தியம் சொல்றானோ, யாரிடத்துல பொய் பேசணுமோ அங்க பொய் பேசுறானோ, யாரை ஏமாத்தணுமோ அவளை ஏமாத்துறானோ, யாரிடத்துல எதை அபகரிக்கணுமோ அதை அபகரிக்கான். அதான் கிருஷ்ணாவதாரம். அதனாலதான் ரொம்ப சிரேஷ்டம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணன்னா ஒரே குழப்பம்தான், பொய் சொல்லுவான், திருடுவான், பெண்களோட சுத்துவான், ஆனாலும் பரபிரம்மம். இதை நம்புறதுக்கு ஒரு தைரியம் வேணும், இதை ஒத்துக்கொள்றதுக்கு குரு கிருபா வேணும், அப்போதான் கிருஷ்ணாவதாரத்தை உள்ளபடி ஒத்துக்கொள்ள முடியும். நிறைய பேருக்கு கிருஷ்ணாவதாரத்தை ஒத்துக்கொள்ள முடியலன்னா மனுஷ தர்மங்களை மீறினதான கர்மாக்கள். இதுதான் தர்மம், இதுதான் சாஸ்திரம், இப்படிதான் அப்படின்னா இதையெல்லாம் மீறின ஒருவன் கண்ணன். ராமாவதாரத்தை மனுஷ தர்மத்தை ஒட்டி ஒட்டியே வாழ்ந்துட்டு போறார். பித்ருவாக்கிய பரிபாலனம், ஏக பத்னி விரதம், எல்லாம் மனுஷர்கள் வாழ வேண்டிய முறையை காட்டி கொடுத்தார். கிருஷ்ணாவதாரத்துல மனுஷ தர்மத்தை ஒண்ணுமே சுவாமி சொல்லல, இது என் தர்மம். அதனாலதான் மாமேகம் சரணம் ரஜ சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு, இது என் ஸ்வபாவம், இது என்னுடைய தர்மம். மகாபாபிகளே சுவாமி என்ன பண்றது, எப்படி அவாள் அகம்பாவத்தை அழிக்கிறது அப்படின்னு கேட்டா கிருஷ்ணாவதாரம் வாசிச்சோம்னா கேட்டோம்னா தெரியணும். அவ்வளவு வசதியாம் கிருஷ்ணாவதாரம். அதனாலே தொண்டடிப்படியாக சொல்றார், மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலாம் மானிடங்கால். மூளை இல்லையா ஏ ஜனங்களே, கிருஷ்ணன் தர வேற தெய்வம் உண்டா? மதியிலா மானிடங்கள் உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர். நீ எந்தெல்லாம் தெய்வத்தெல்லாம் கொண்டாடுறீளோ அதெல்லாம் கூட பிரளயத்துல அவனுடைய நாபியில போய் ஐக்கியமாகிறது. அவளுக்கும் இவனே கதி, அவர்களுக்கு உள்ளே இருந்து கிருபை பண்றதும் இவன் தான். எல்லாமே போஸ்ட், பிரம்மன் இந்திரன் எல்லாம் போஸ்ட், எம்எல்ஏ எம்பி பிரைம் மினிஸ்டர் மாதிரி நாராயணன்றது போஸ்ட் கிடையாது. பிரளயத்திலே இவா எல்லாம் சுவாமியுடைய நாபியில போய் இருந்துடுறா. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹாசியமான சொல்லுவா, ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி பிரளய காலத்துல எல்லாத்தையும் ஜீவர்களையும் முழுங்கிட்டாராம். அப்ப சத்ருமுகா பிரம்மாலேருந்து பசு பக்ஷியிலேருந்து பூச்சி எறும்பு வரைக்கும் எல்லாம் சுவாமியுடைய திருவைத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் மூ விலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ அப்படின்னு அவ்வளவு அழகா. அப்ப அவர் எறும்பு எப்படி ஏறி ஒருத்தரை பார்த்துதான் வித்தியாசமா இருக்காரு, யார் இவர், பரிச்சயம் பண்ணிப்போம், பரிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் மேல ஏறி அவர் தோல் மேல ஏறி நின்று நீர் யார் அப்படின்னு கேட்டுதான். உடனே அவர் திருச்சிட்டே சொன்னார், உன்னை படைச்ச சத்துர்முக பிரம்மாவே நான் தான். உடனே எறும்பு சிரிச்சுதான், நீரும் இங்கதான் இருக்கிறான்னு கேட்டு. பிரம்மா படைச்ச எறும்பும் பிரம்மாவும் அதே நாபிக்கமலத்துக்குள்ளேதான் அடைக்கலம் கதி, வேற யாரும் இல்லை. கதி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சுகிருத்து
கண்ணன் லிஸ்ட் போடுறான் பகவத்கீதை, உனக்கு கதி நான் தான், உனக்கு பர்த்தா நான் தான். பர்த்தானா காப்பாற்றுபவன் அர்த்தம், கதினா புகலிடம் அர்த்தம். கதி பர்த்தா பிரபு, உன்னை நியமிக்கிற பிரபு நான் தான். கதி பர்த்தா பிரபு சாட்சி, உனக்கு சாட்சி நான் தான், உனக்கு நிவாசம் நான் தான், உனக்கு வெல்விஷர் சுகிருத்தும் நான் தான் அப்படின்னு. அதனால மற்றமோர் தெய்வம் உண்டே மதியிலாமானிடங்காள், உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், அற்ற மேலொன்றீர். பொண்ணு தெரிய மாட்டேங்கிற, வேறமும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அவனல்லா தெய்வம் இல்லை, அவன்லாம் வேற எந்த தெய்வமும் கிடையாது. அவரவர் அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏற்றி சுவர்மிசை சாட்சியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவேர் முதல். அவளுக்கு தோன்றதை வச்சுட்டு இருக்கோம், ஆனா அவளுக்குள்ளே இருந்து அந்தரியாமியா இருந்து இவாளுக்கு அந்த தெய்வத்தினிடத்துல சத்தைய கொடுக்கறதும் கண்ணன். அவனே அந்த சத்தைய நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே, காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம், கேட்டீரே நம்பி வீர்கள் கருடவாகனம் நிற்க, சேட்டை தன் மடியகத்தை செல்வம் பார்த்திருக்கின்றீரே. ரொம்ப கிண்டலான ஒரு பாசனம் திருமாலையில தொண்டடி குடியாழ்வர் சொல்றார். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே, அவாவா உய்யனம்ன்றதுக்காக அவாவா சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவனே தாமச தெய்வங்கள் ராஜச தெய்வங்கள் நிறைய தேவதைகளை லோகம் முழுக்க ஸ்தாபிதம் பண்ணிருக்கானாம். அதுல யார் உய்யனம் பரபுருஷன் யாரும் தெரியும் ஆசைப்படுறாள். அவளுக்கு காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம், உய்யனம் ஆசைப்படுறவாளுக்கு திருவரங்கத்தை காட்டினான். கேட்டீரே நம்பி வீர்கள் கருட வாகனனும் நிற்க, நம்பி வீர்கள் கேட்கிறாள், கருட வாகனன் கருட சேவர சுவாமி வரார், அவனை விட்டுட்டு சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. சேட்டை அப்படின்னா ஜேஷ்டா தேவின்னு பேர். யாரா ஜேஷ்டா அப்படின்னா ஸ்ரீதேவியோட அக்கா, இப்ப புரிஞ்சிருக்கும். ஸ்ரீதேவியோட அக்கா பேரு ஜேஷ்டா, தமிழ்ல சேட்டை. ஜேஷ்டா கிட்ட போ, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு அப்படின்னு கொடுத்தா அவருடைய அவ சிரிப்பா, என்னால முடிஞ்சதெல்லாம் கஷ்டம் தான், தர முடியும் தரட்டமா அப்படின்னு கேட்பான். அதனால கருட வாகனம் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே, அதனால அச்சமேலொன்றீர், அவனல்லால் தெய்வம் இல்லை. யாரா அப்படின்னா கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணிமின் நீரே. கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிண்டு அந்த மாடுகளுக்கு கூட அதை தடவி கொடுத்துண்டு அதுகளுக்காக வேணுகானம் பண்ணிண்டு இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடுபவனை விட்டுட்டு எங்க போறே. அதனால் அவனல்லால் தெய்வம் இல்லை. அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல பழமி அழகா சொல்ல, தொழுமின் நீரே விழுமின் நீரே, ராஜகோபாலன் காலில் போய் விழுங்கோ அப்படின்றார் தொண்டடி பொடியாழ்வார். கண்ணனுடைய நாமங்கள்ல ரொம்ப விசேஷமான நாமம் எதுனா கோபாலன். ஆனந்தா அழகா ஆண்டாள் சொல்றா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ட்டான். முதல் பாசுரத்துல நாராயணான்னு சொல்லிட்டாளாம், அது கண்ணனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்தான், யாரோ சொல்ற மாதிரி இருக்கேன். ஆண்டாள் பின்னாடி சொன்ன, சிறிதேர் அழைத்தனவும் சீரி அருளாரே, இறைவா நீ தாராய் பறையேலோ ரம்பாவாய். யார மாதிரி நாராயணன் சொன்னேன்னு கோச்சிருட்டானா, இல்லடா தெரியாதனமா சின்ன பேரை சொல்லிட்டோம், உன்னை கிண்டல் பண்ற மாதிரி சொல்ல மன்னிச்சுக்கோ. நீ கோபாலன், நீ யாதவன், நீ இடையன், நீ மாட்டுக்காரன், எங்க கோவிந்தன். இதான் நன்னா இருக்கு. இப்ப நம்ம நம்முடையவர்கள் அப்படின்னா அந்த உரிமை வேணும் இல்லையா, ரொம்ப பழக்கப்பட்டவாகிட்ட கோபம் வந்தாதான் வாங்கோ உட்காருங்கோ சௌக்கியமா இருக்கிறாளா அப்படின்னு உரிமை இருந்தா என்ன எப்படி இருக்காய், அந்த உரிமையில பேசுறதானே சுக்கம். அந்த மாதிரி கோபாலா யாதவா கண்ணா நவநீத சோரான உரிமையா இருக்கான். நாராயணா மகாவிஷ்ணு அப்படின்னா நம்மளை வேண்டையவே தள்ளி வைக்கடா, நம்ம மேல அவளுக்கு ஏதோ கோபம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறான். அத்தனை தூரம் இந்த ஆயர் குலத்தினிடத்திலே சுவாமிக்கு பிரீத்தி, இவாளுக்கு சுவாமியிடத்திலே அத்தனை உரிமை, இவர் எங்களுடைய சுவாமின்னு. திராதிரி பெருமாளை சேவிக்க போனோம், அப்புறமே சுவாமி சேவிச்சுட்டுலாம் அப்படி வந்தா வெள்ள குழந்தைகள் உட்கார்ந்து ராத்திரி சுவாமியோட பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு என்ன ஆசையா உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்க சுவாமி எங்களுக்கு ராத்திரி டெய்லி தத்தியோன்னம் தருவா அப்படின்னு அந்த உரிமை அந்த குழந்தைகள். அதுல அந்த மாமா எங்களுக்கு முதல்ல கொண்டு வந்து கொடுத்தா, குழந்தையோட மரம் உரைச்சோம், நாங்கெல்லாம் டெய்லி வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு முதல்ல கொடுக்கணும்
பார்த்த பார்வையே ஒரு ஊர்ல பூஜா வந்திருக்காரு, ஏழு நாள் இருக்கார், அப்ப ஊரை விட்டு போயிடுவார். நாங்க தானே டெய்லி இந்த சாமியை பாத்துக்கணும், இந்த சாமிக்கு டெய்லி கூட்டமே நாங்க தான், இவனால அப்பப்ப வர கூட்டம், நாங்களும் எப்பயும் இருக்கிற கூட்டம். அதை பார்த்தது அதிசயமா இருந்தது, அந்த குழந்தையுடைய அந்த உரிமை. இவர் எங்க சுவாமி, இவர் எங்களுக்கு தான் அப்படின்னு அந்த சுவாதீனம் வரணுமே, அந்த சுவாதீனம் அந்த ஆயர்குலத்து கூட்டத்துக்கு சுவாவமா வந்துடுத்து. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீரி அருளாதே, இறைவா நீ தாராய் பதையேலோரம் பாவாய். கோச்சிக்காதேடா கண்ணா, கிருப பண்ணுடா அப்படின்றா இல்லையா, அந்த மாதிரி கண்ணன் இவர்களோட விளையாடும். அழகா அகாசுரனுக்கு மோட்சம் கொடுத்துட்டானா கண்ணன். கண்ணனுடைய திருக்கண்களுடைய பலத்தினாலேயே, கிருபா கடாட்சத்தினாலேயே இந்த கண்ணு குட்டிகள் குழந்தைகளுக்கெல்லாம் புனர்ஜென்மா கிடைச்சுடுத்து. அது நல்ல ஜென்மம். ஏன்னா அவ கடைசியா உசுறு போகிறதுக்கு முன்னாடி கேட்டது சொன்னது பார்த்தது எல்லாம் கிருஷ்ணன். உயிர் பொழைச்சு திரும்ப வந்தோடனே பார்த்தது கேட்டது கண்டது எல்லாம் கிருஷ்ணன். அதானே வேணும். ஜென்மா போகும் பொழுது கண்ணன் இருக்கணும், ஜென்மா பறக்கும் பொழுது கண்ணன் இருக்கணும். அதானே வேணும். மற்றதெல்லாம் யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிராத்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி தத் பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்தி ரஸ்து. என்ன அழகா கேட்கிறார் சுவாமி கிட்ட எப்படி பிரார்த்திக்கணும் அப்படின்னா, குலசேகராளர் முகுந்த மாலா வாசிச்சோம்னா தெரியாது, வேற ஒண்ணுமே வேண்டாமா. ஏதத் பிராத்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி, ஜென்ம ஜென்மாந்தரையும் தத் பாதாம்போருக யுககதா நிச்சல பக்தி ரஸ்து. நிச்சலமான பக்தி எனக்கு வேணும்ன்ற அந்த குழந்தை அப்படியே கிடைச்சுடுத்து. உடனே பரம சந்தோஷப்பட்டா குழந்தைகள்லாம், ஆடா கண்ணா நீதாண்டா எங்களுடைய ரட்சகண்ட அநாதநாதா தீன பந்தோ ராதே கோவிந்தா ராதே 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 கோவிந்தா ராதே கோவிந்தா ராதே 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 கோவிந்தா ஹே பிருந்தாவன சந்திரா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா நந்த நந்தனா நவநீத சோரா ராதே கோவிந்தா ராதே ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா ஹே பிருந்தாவன சந்திரா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா பக்த வத்சலா பாகவத பிரிய ராதே கோவிந்தா பக்தவத்சலா பாகவத பிரிய ராதே கோவிந்தா ஹே ராதே கோவிந்தா ஹே ராதே ராதே கோவிந்தா பக்தவத்சலா பாகவத பிரிய ராதே கோவிந்தா ஹே ராதே கோவிந்தா ராதே ராதே கோவிந்தா ஹே பிருந்தாவன சந்திரா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா ராதே 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 கோவிந்தா ஹே ராதே கோவிந்தா ஹே ராதே ராதே கோவிந்தா ஹே பிருந்தாவன சந்திரா அநாதநாத
அது இடத்துக்கு ரொம்ப சுபாவமா கண்ணனுக்கு வரதான். அது ஆச்சரியமா ஜோர மஸ்ருண கபலம் தற்பலானி அங்குலிஷு விரல் இடுக்கல இந்த ஊர்காவை சுருக்கி வச்சிருக்கான மாவடுது. அப்படி அண்ணம் இப்படி சாப்பிட்டுக்கிறானா கையை அப்படி திருப்பி ஊர்காவை கடிச்சுக்கிறான், திருப்பி இப்படி அண்ணம் எடுக்கிறானா அப்படி. அப்ப இந்த கை எதுக்குடா அப்படின்னா பசங்களை எல்லாம் சீண்டி விடுறதுக்கு, யாராவது லட்டு சாப்பிட்டா பிடுங்கிறதுக்கு, இவன் கொடுக்கறத இவன் சாப்பிடறத பாதி எடுத்து கொடுக்கறது, அவ சாப்பிடறத பிடுங்கி சாப்பிடுறது, எச்சில் போய் சாப்பிடுவாளான்னா கண்ணனுக்கு என்ன எச்சில்? கண்ணனுக்கு எச்சில்னா கடந்தவன், ஆச்சரியமானவன், ரொம்ப அற்புதமா இருக்கும். சைத்தன்ய மகாபிரபுனா உலகா ஜோர தெய்லி பாகவதானோட ததியாராதனம் நடக்கும் சமயத்தை சைத்தன்ய மகாபிரபு எப்படி சாப்பிட்டு இருப்பார், யாராவது ஒரு பக்தர் நல்ல பக்தி பண்ணிட்டு இருக்காருன்னா இவர் இலையிலேருந்து லட்டுவோ இதையோ எடுத்து நேரம் அவர் மேல அடிப்பார். நிறைய பிராமணாலாம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பார், உடனே அவரு வாங்கிட்டு இருவார், அதை பிடிக்க நாலு பேர் தாங்குவார். கடைசியில எல்லாருமேலும் எச்சிலா இருக்கும். அந்த சாருபகம் பட்டாச்சாரியார் பெரிய பெரிய சத்துர்வேதம் தெரிஞ்ச பிராமணாலாம் இருப்பார், ரொம்ப ஆச்சார சீலர்கள், நல்ல ஆச்சாரம் உண்டு, நல்ல அனுஷ்டானம் உண்டு, எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. முதல்ல அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜீரணம் பண்ண முடியல, அப்புறமா அந்த பக்தி பாவத்துல வளர்ந்த உடனேயே இதெல்லாம் சுகம்னு உணர்ந்துட்டாங்களாம். அதான் விசேஷம், அது அற்புதம். அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பக்தாள் மேல பகவானுக்கு அப்படி ஒரு பிரீத்தி, சொல்ல முடியாத ஒரு பிரீத்தி. இன்னைக்கு புதுக்கோட்டைன்னு ஒரு இடம் உண்டு தமிழ்நாட்டில், அங்க நிருசிம்ம ஜெயந்தி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவார். கோபாலகிருஷ்ண பாகவதர்னு ஒரு மகாத்மா பரமதிச்சார், அங்க நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுவார். அது என்னடா விசேஷம்னா எல்லா பாகவதாலும் உட்கார்ந்து சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த எச்சில் இடம் இருக்கு பாருங்க, அதுல நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணுவார். பிராமணா அப்ராமணா எல்லாரும் வியாதி சரியாகணும், குடும்பத்தை கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும், பிள்ளை நன்னாகணும், ஏதோ ஒண்ணு வேற ஒண்ணும் பண்ண மாட்டா, பாகவதா சாப்பிட்ட அந்த உச்சிஷ்ட இலைகள் மேல அப்படியே அங்க பிரதட்சிணம் பண்ணுவா. இன்னி வரைக்கும் அப்படி பிரதட்சிணம் பண்றவாளுக்கு எல்லாம் நடந்திருக்கு, மோட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்குன்னா அந்த உச்சிஷ்டத்துக்கு அத்தனை பலம் உண்டாதான். போனகம் செய்த சேடம் தருவரே புனிதம் என்று கண்ணனுக்கு இந்த மாட்டுக்கார குழந்தைகளுடைய உச்சிஷ்டம் பரமபோக்யமா இருக்கான். அதனால பிப்ரத்வேனும் ஜடரபடயோகோ சங்கவே தேஜ கக்ஷே வாமே பாணௌ மஸ்ருண கபலம் தத்பலானி அங்குலிஷு. சாதாரணமா சாப்பிடும் பொழுது பேசாதே அப்படின்னு பெரியவா சொல்லுவோம், ஏன்னா சண்டை வந்துடும் நமக்குள்ள. அதே கண்ணன் பேசினா பாகவதாலாம் பேசினான்னா பகவத் குஷிமா பேசுவாளாம். அதனால ஜோரா இருக்குமா அத்தியாசரியமா, கண்ணன் சிரிக்க சிரிக்க பேசிட்டு ஜோரா எல்லாரோடய அண்ணம் சாப்பிட்டு இருக்கான். ஒரு குழந்தை சொல்றாங்க கடிச்சுட்டு, கிருஷ்ணா இந்தாடா அப்படின்றான். என்னடா அப்படின்னா, எங்க அம்மா அந்த பொருள் விளங்கா விருண்ட கொடுத்துருக்காடா, சரிடா நீ சாப்பிடுறா, இல்லடா நீயே சாப்பிடுறா பரவாயில்ல, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாறிடா கண்ணா அப்படின்னு ஆச்சரியமா அப்படி வந்துட்டானா. அப்ப ஏண்டா அப்படின்னு கேக்குறானா கண்ணன். அந்த சமயத்துல கண்ணன் கிட்ட அவன் சொல்றான், எனக்கு இந்த பொருள் விளங்கா உருண்ட பிடிக்காது, அதனாலே உன்னிடத்திலே கொடுத்தேன் அப்படின்னா. உன்னிடத்த கொடுத்துட்டேன்டா அப்படின்றான். ஏண்டா உனக்கு பிடிக்கல, எனக்கு கொடுப்பியாடா அப்படின்னா. எனக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் உனக்கு தான்டா அப்படின்ட்டான். எனக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் உனக்குத்தான்டான். அது ஒரு நல்ல புத்தி இல்லையா, நம்ம நினைச்சிருக்கோம் இப்படிலாம் தான் சமர்ப்பிக்கணும்னு. அந்த குழந்தையோட சமர்ப்பணம் அப்படின்னா எதெல்லாம் பிடிக்கலையோ அதை எல்லாம் என் மைண்ட்ல இரிட்டேட் பண்றது அதெல்லாம் உனக்கு தான், அது பெரிய ஒரு சுகம். அது பாகவதாளுடைய சுபாவம், பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் கண்ணனுக்கு கொடுத்துருவார்கள். அந்த மாதிரி கொடுத்துட்டானா உடனே கண்ணன் பாதி கடிச்சுட்டு வேணுட்டே அந்த புறவிளங்கா உருண்டைய நன்னா கூழா பண்ணி இவன் வாயை திறக்க வச்சு தன் வாயை எடுத்து அப்படியே வாயை திணிக்கிறான். என்ன பாக்கியம் இருக்கணும், அவன் உடனே மாட்டேன் போடான்னு சொல்லி அடைச்சுட்டான. அவனுக்கு கோபம் தாங்கல, கண்ணன் மேல தூணு துப்பலாம், சுவாமி மேல துப்பலாமோ அப்படின்னா அவளுடைய பக்தியுடைய பாவம் அப்படி நமக்கு ஏ அப்படின்னு தோணும். நம்ம பகவான தள்ளி வச்சிருக்கோம்,
பகவான தனக்குள்ள வச்சிருந்திருக்கான், பகவான தன் சொத்தா வச்சிருந்திருக்கான். நிச்சயமா ரொம்ப கஷ்டம், இந்த ஒரு பாவம் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரிலாம் விளையாடுறவளும் அழகா சாப்பிடுறவளும் அப்ப இந்த கண்ணுக்குட்டிகள்லாம் அப்படி எங்கேயோ போயிடுது. உடனே குழந்தைகள்லாம் சாப்பிடுங்க, இந்த குழந்தைகள்லாம் ஆட்டக்குன்னு எழுந்தாள் உட்காரு போடா, சாப்பிடுமா எழுந்துக்கப்படாது. உடனே கண்ணன் சொல்றான், நான் போய் கூட்டிட்டு வரேன்டா. உடனே ஒரு பையன் கேட்டான், நீ முட்டாள்டா கண்ணன் அப்படின்னு. கண்ணனை பார்த்து முட்டாள்டா நீ அப்படின்றான். ஏண்டா சொல்றேன்னா, எங்களெல்லாம் எழுந்துக்கப்படாதுன்னு சொன்ன நீ மட்டும் எழுந்துக்கிறியா? ஐயோ ஐயோ உனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டான். கண்ணன் சொன்னான், பரவாயில்ல விடுறா, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன்டா, நீங்க புத்திசாலியாவே இருங்கோடா அப்படின்னா. உடனே மற்ற குழந்தைங்களா, இல்லடா நாங்களும் வரோம்டா. அண்ணன்டா நீங்க உட்காரு போடா, பாவம் ரொம்ப பசிக்கும், சாப்பிடு போடா அப்படின்னு. நான் உடனே ஒரு குழந்தை அழறா, ஏண்டா அழற? இல்லடா கண்ணா, உனக்கு எங்க மேல எவ்வளவு பாசம்டா, எத்தனை ஆசையா, நாங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியடா. அதான் உண்மை. இவன் சாப்பிடலான்னு இவனுக்கு பசிக்காதான், அவா சாப்பிடலன்னா என்னமோ பண்றதான் கண்ணனுக்கு. அதனால அந்த கையில் அன்னத்தை எடுத்து அப்படியே போறானா. அப்ப ரிஷிகள்லாம் பாக்குறான், ஒரு பெருக்கு கீழே விழுந்தா தேவலையே, பகவானுடைய பிரசாதம் கிடைச்சிடுமே அப்படின்னு ஏங்குறாளாம். ஆனா ஒரு சோறு கூட கீழே விழுது, ஜாக்கிரதையா வச்சிருக்கா. யசோதா மாதா ஆசாசியா ஆசாசியா இந்த கோவில் எல்லாம் நமக்கு கொடுப்பா, சமயத்துல ரெண்டு கை நிறைய கொடுத்துருவா. சரி, யாரா வராளே அவளை கொடுக்கலான்னு தோணாது, பத்திரமா அப்படியே எடுத்துட்டு வரும். அதாவது ஒரு இலையெல்லாம் கிடைச்சி அதுல போட்டு கையில இருக்கிறதா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா எடுத்து அந்த கடைசி இலைய வரைக்கும் வழிச்சு சாப்பிடும், அது ஒரு சுபாவம். அந்த மாதிரி இந்த கண்ணன் யசோதா கொடுத்த அன்னத்தை வீணாக்கப்படாதுன்னு ஜாகிரதையா கொண்டு வரான். ரொம்ப தூரம் போய் பார்த்தான், கண்ணுக்குட்டிகளை காணல, சரின்னு திரும்பி வந்தானா. அப்புறமா சாப்பிட்டு தேடலாம், குழந்தைகள் நம்மளை தேடுவாளேன்னு பார்த்தா, இங்க வந்து பார்த்தா இங்க கண் குழந்தைகளையும் காணல. கண்ணன் பார்த்தான், சிரிச்சான், வேஷதாரி தானே, ஒன்னும் தெரியாத குழந்தை போல நடிக்கிறானே ஒழிய ஒன்னும் தெரியாதவன் இல்லை, சர்வஜ்ஞன் சர்வசக்தன். ஆனா ரொம்ப ஜாகிரதையா சாதாரண மனுஷ குழந்தை போல நடிச்சிருக்கானோ. பகவான் பார்த்தான், சிரிச்சான். எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கிறவனுக்கு பிரம்மதேவருக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்க தெரியாதா? அவர் என்ன பண்ண போறாருன்னா தெரியாது. உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்று நீங்கிப்போ என்னுள்ளே நாங்கள் அவரை சிரித்திட்டேன். என்ன ஆச்சரியம்னா, பிரம்மதேவர் கூட அந்த மாயையில மாட்டிட்டு இருக்கார் பாருங்க. கண்ணனுக்கு தெரியாம ஒழிச்சு வைக்கணும்ன்றார். இவருக்கு உட்கார்ந்து சிருஷ்டி கிரமத்தை சொல்லி கொடுத்தவனே இவன் தான். தனியா தாமரில் நிற்கும் பொழுது கந்து காட்சி கொடுத்து தபசு தபசுன்னு சொல்லி காட்சி கொடுத்து இதெல்லாம் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவன். இவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு, ஊர் முழுக்க, அவன் அந்தரியாமி இந்திரா அவனை ஏமாத்தான் நினைக்காது. ஆனா தான் ஏமாந்து போயிட்டான். அதான் தெய்வி ஏஷாம் குணமயி மமமாய துரத்தே. பகவானுடைய நாவிக்கமலத்தை அந்த பிரம்மாவுக்கே மாயிலேருந்து தப்பிக்க முடியலன்னா நம்மளா எந்த மூளைக்கு? அதான் ஆண்டாள், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேரோரும் பாவாயின். அவர் நினைச்சார், கண்ணனுக்கு தெரியாம இருந்து அதி ஒழிச்சு வச்சிடணும். கண்ணு குட்டிகளை கொண்டு போய் சத்தியலோகத்துல கட்டிட்டார். குழந்தைகளை போய் சரஸ்வதி மாமி கிட்ட விட்டுவிட்டார். ஆசியமா சொல்லுவார், எல்லாத்தையும் சரஸ்வதி மாமி கிட்ட விட்டுட்டாளாம். படுத்து எடுக்கிறதுகள் குழந்தைகள். கண்ணன் பார்த்தா இங்க யாரும் இல்லை. உடனே பகவான் பார்த்தான், இந்த குழந்தைகள் கண்ணு குட்டிகள் இல்லாம போனா கோகுலமே கதருமோ. அதனாலே தானே சங்கல்பம் பண்ணா, தானே அத்தனை குழந்தைகளா மாறினான், தானே அத்தனை கண்ணுக்குட்டிகளா மாறினான். நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் உபயோகப்படுத்துறோமோ அத்தனையும் கண்ணன் தான். நமக்கு ஏதோ ஒரு மாட்டுக்கிட்டே பால் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் கண்ணன் தான். எல்லாம் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி அம்மாழ்வார். திருக்கோளூர் வைத்தமானந்தி பெருமான பாசுரர், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி. சாப்பாடு சாப்பிட்டோம்னா கண்ணன், சரி தாகம் எடுக்கிற ஜலம் குடிச்சா கண்ணன், சரி நன்னா சாப்பிட்டோம் ஒரு வெத்தலை பாகு போட்டுக்கலாம்னா வெத்தலையை பார்த்தாலும் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். பரமபோக்கியமா
ஏண்டா நான் கண்ணன் தானே வெற்றிலையா இருக்கான் எல்லாம் 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 கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. இதெல்லாம் ரொம்ப பெரியவாளுடைய பெரிய அபிப்பிராயம். ஜெயதேவர் பத்மாவதியெல்லாம் பரஸ்பரம் ஆதிகாரர் மனைவியே ஒவ்வொருத்தரையும் இவன் கிருஷ்ண பிரசாதம் இது ஸ்வயம் கிருஷ்ணன் எழுதுகிறார். ஜெயதேவர் பத்மாவதியே என் கிருஷ்ணனே பத்மாவதியா இருக்கான்னு நினைக்கிறது. பத்மாவதி என் கிருஷ்ணனே ஸ்வயம் ஜெயதேவரா இருக்கிறார் சத்தியம். அதனாலதான் ஜெயதேவ ரமண பத்மாவதி ரமண ஜெயதேவ கவின்னு ஜெயதேவர் வேஷத்திலேயே பூரி ஜெகநாதன் வந்து அஷ்டபதியை எழுதின. அவ்வளவு சிரேஷ்டமா கண்ணன் தானே அந்த குழந்தை நெட்டையா குட்டையா குண்டா ஒல்லியா கருப்பா சேப்பா சப்பாணி காலோட நீட்டு மூக்கோட சப்ப மூக்கோட என்ன வழிகிற தலையோட பேன் ஓடுற தலையோட அழகா ஸ்டெயின் பண்ற பையனோட மூக்கொழுகு பையனா மூக்கு ஒழுகிட்டு இருக்க ஒண்ணுக்கு எவ்வளவுதாலும் சூச்சு வந்துட்டே இருக்கும். இந்த சூச்சு பையனா உனது கோமணமே கட்ட தெரியாது அந்த மாதிரி ஒரு பையன் எல்லாம் அவனாக உன்னை எப்பதாலும் எதையான சாப்பிட்டுட்டே இருக்கும் அதுவா உன்னை என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிடாது அந்த பிள்ளையா உன்னை எப்பதாலும் ஜலமா குடிச்சுட்டு இருக்கும் அந்த பிள்ளையா ஒரு பிள்ளை எப்ப பார்த்தாலும் நை 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 நச்சரிக்கும் அந்த பிள்ளையா ஒரு பிள்ளை எப்ப பார்த்தாலும் கோபத்துல சண்டை போட்டுட்டே இருக்கும் அந்த பிள்ளையா ஒரு பிள்ளை எத்தனை தடவை சொன்னாலும் என்ன 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 5000 கேட்பான் அவனாக. ஒரு குழந்தை எத்தனை தடவை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவனாக. என்னென்ன குழந்தைகளுக்கு என்னென்ன சுபாவம் உண்டோ என்னென்ன சரீரம் உண்டோ அதனுடைய குணங்கள் என்னென்ன உண்டோ எல்லாம் அப்படியே ஒன்னே ஒண்ணு பிராரம்ப கர்மம் மட்டும் இல்லை அதெல்லாம் அப்படியே உனது மூக்கல மச்சம் உனது காதல மச்சம் உனது காதல மச்சம் உனக்கு உனக்கு கெட்டவர்கள் சின்னது அடுத்தவர்கள் பெருசு எப்படி டிட்டோ அவ்வளவுதான் அப்படியே கண்ணன் உன்னை எவ்வளவு சுரிஞ்சுட்டே இருக்கும் அதுவா. இப்படி எல்லா விதமாகவும் கண்ணன் 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 அத்தனையும் ஆயிடான். அதே சமயத்துல அத்தனை கண்ணு குட்டிகளாகவும் ஆகிறான் கருப்பா வெளுப்பா நெட்டையா குட்டையா எரும கண்ணு குட்டி அத்தனை கண்ணு குட்டியும் எரும கண்ணு குட்டி பசு கண்ணு குட்டி எல்லா கண்ணு குட்டியும் ஆகிறான். அதை ஒரு கண்ணு குட்டி கால் மட்டும் வெளுப்பா இருக்கும் அது அப்படியே எது எப்படியோ அது அப்படியே எல்லாம மாறினா இது இல்லாம அவ போட்டு ட்ரெஸ் அவ கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் அவ வச்சுட்டு இருக்கிற மாடு மேய்க்கிற குச்சி சர்வம் கிருஷ்ணமயம் எல்லா கண்ணன் பகவான் பாட்டு அழகா எப்பயும் போல உட்காந்தான் சாப்பிடுறான் ஆனந்தமா விளையாடுறான் யாரோ புதுசா வந்து பார்த்தா கூட கோகுலத்து குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும்படியாக விளையாடியாச்சு. சாயங்காலம் ஆத்துக்கு போறான் இன்னைக்கு கோகுலத்துக்கு ஜாக்பாட் அடிச்சது அவாவ ஆத்துக்குள்ள கண்ணன் நுழையிறான். இதனால வரைக்கும் ஒரே ஒரு கண்ணன் எல்லா ஆத்துக்குள்ளையும் நுழைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு அவாவ ஆத்துக்கு ஒரு கண்ணன் உள்ளே நுழையிறான். சில ஆத்துல 5-6 குழந்தைகள் 5 கிருஷ்ணன் உள்ள நுழையிறது. சில ஆத்துல ஒரு குழந்தை எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும்னு சொன்னதுல அந்த அம்மா டெய்லி பண்ணி பண்ணியே டயர்ட் ஆயிட்டா எப்படா இப்படி சாப்பிடுறது என்ன பண்ணாலும் இவனே சாப்பிடுறான் கண்ணனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். சீடா முறுக்கெல்லாம் பண்ணா ஒரு 4 டப்பால போட்டு கொடுத்து தட்டுல போட்டு கொடுத்தா அந்த தட்டை வாங்கி அம்மா இதை குடிங்கிறானோ அம்மா கிட்ட கொடுத்துட்டு டப்பாவோட வாங்கி இவன் சாப்பிடுறான். அப்படிப்பட்ட பையனா கண்ணன் வந்துட்டா அம்மா பசிக்கிறது அப்படின்றான். இன்னைக்கு நம்ம ஆசை ஆசையா கொடுக்கறா ரொம்ப நாளா கண்ணனுக்கு கொடுக்கணும்னு ஆசை அதனாலேயே கண்ணன் அத்தனையும் ஸ்வீகரிச்சான். ஒரு மாமி ஆத்துக்கு போனவனே அந்த குழந்தைய குளிப்பாட்டி விடுவா இன்னைக்கு கண்ணனையே குளிப்பாட்டி விடுவான். ஆனா அவ குழந்தையுடைய ரூபத்துல ஒரு அக்கா எப்பொழுதுமே தம்பி இடத்துல ரொம்ப பிரீதியுடையவள். தம்பி வந்தானே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து வாடா அம்மா இன்னைக்கு சீடை பண்ணாடா எள்ளுருண்டை பண்ணாடா கடல உருண்டை பண்ணாடா மடியில வச்சு கூட்டுறாளோ இதான் கண்ணன் ஆசை. அவ கண்ணத்துல முத்தம் எல்லாம் கொடுக்கறது அவளுக்கு முத்தம் கொடுத்தா வெக்கவாடி அப்படிலாம் முத்தம் கொடுக்குற போடா அப்படின்னு ஒரு பாட்டி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா வாடா குழந்தையே நான் கட்டி பிடிச்சு வாயில முத்தம் கொடுத்து விட்டு பாட்டிக்கு சொல்ல வெக்கமா வருது வயல இப்பெல்லாம் பண்ணாதேடா வாயில முத்தம் கொடுக்காதேடா அநியாயம் பண்றியாடா கண்ணா அப்படின்றான். ஒவ்வொரு ஆத்துலயும் அவனா நுழைஞ்சுட்டான் கண்ணு குட்டியா நுழைஞ்சுட்டான் மாடு வீடத்துல முட்டி 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 பால் குடிக்கிறான் கண்ணன். இந்த மாட்டுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ஆத்துலயும் வந்துட்டானா அழகா இன்னைக்கு என்னடா பண்ணான் கிருஷ்ணன் உன்னை கிருஷ்ணலீலையே கிருஷ்ணனே உபன்யாசம் பண்றான். இன்னைக்கு அது நடந்தது இன்னைக்கு நான் கிருஷ்ண குத்தினேம்மா அவன் என்ன திருப்பி குத்தினான் தோபார் அப்படின்றான். ஒவ்வொரு ஆத்துலயும் அவ்வளவு அட்டகாசங்கள் அறிய கோபிகைகள்லாம் கண்ணனை கட்டி பிடிச்சுக்கணும் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுப்பான். அவளுக்கான சான்ஸே கிடைக்காது. அவாத்து குழந்தைகள்லாம் மாடு மேய்ச்சிட்டு கிருஷ்ணனோட விளையாடிட்டு வரது இல்லையா
இந்த குழந்தைகளை கட்டிண்டு இந்த சரீரத்தை கண்ணன் தொட்டுப்பானேன்னு சொல்லி அந்த தாபம் தீர்த்து பாடும். இன்னைக்கு கண்ணனே அப்படி வந்ததுனால தாபம் நன்னா தீர்ந்தது. சுகம் தானே, பண்டிகைபுரம் போய் பாண்டங்களை தொடர்ந்து தொட்டு அவ்வளவு சுகமா இருக்கு, அவ்வளவு ஆடான் இருக்கு இல்லையா. அது மாதிரி கண்ணனை இறுக்கி கட்டி அணைச்சுக்கிறாள், இதுவும் இறுக்கி கட்டி அணைச்சுக்கிறது. போனவன் அப்பா அம்மாவை சேவிக்கிறது, எப்பதாலும் அப்பா அம்மா சொன்னா கேட்காத குழந்தை இன்னைக்கு போய் அப்பா அம்மாவை சேவிக்கிறது. இனிமேல் சபத்தா இருக்கேன்பா, இனிமேல் சபத்தா இருக்கேன்மா. அம்மா பயந்துட்டா, என்ன ரொம்ப சேவிக்கிறான், பயமா இருக்கு. ஒரு ஆத்து மாமி ரொம்ப குழந்தை ரொம்ப சமத்துவன், அப்பா அம்மா சொன்னா அப்படியே கேட்பான். இன்னைக்கு வா குழந்தை வாடா வந்து சாப்பிடுறா, என்ன பண்ண வேண்டாம், அந்த குரலே மாறி போயிடுது. அம்மா பாக்குறேன், என்னடா குழந்தை பேச்சு ஒரு மாதிரி இருக்க, என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறது எடுத்து தெரிஞ்சு போயிடுறான். உடனே மாமி சொல்றா, அதுக்குதான் சொன்ன அந்த பயலோட அனுப்பாதீங்கோன்னு. கண்ணன் பார்த்தான், ஓ இதுதான், நேர கோபத்தை காட்டமா பானை எடுத்து உடைச்சான். அது வரைக்கும் அந்த பிள்ளை ஆத்துல பானை எல்லாம் உடைச்சதே கிடையாது. மாமி ஓரும் நடனா, என்ன ஆச்சுன்னா இந்த கிருஷ்ண கிரகம் பிடிச்சு ஆட்டுறது என் பிள்ளையே, பாலகிரகம் மாதிரி கிருஷ்ண கிரகம் பிடிச்சு ஆட்டுறது என் பிள்ளையே. ஒரு வீட்டுல நாலஞ்சு குழந்தை எப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும், நீ எல்லாம் சமத்தா ராம பரத லட்சுமண சத்ருகன் மாதிரி இருக்கு. ஒரு ஆத்துல குழந்தைகள் ராமலட்சுமண பரத சத்ருகன் மாதிரி ஒன்னா இருக்கும். இன்னைக்கு குடுமி பிடி சண்டை அடிச்சுண்டு ரொம்ப கோபம் வந்து தாத்தா மேல ஏறி உட்காந்து சண்டை போடுது, படாத பாடு படுத்துறதுகள். ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறி கிடக்கு, தலைகீழ மாறி கிடக்கு. ஒரு குழந்தை போட போட சாப்பிடவே மாட்டான், இன்னைக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும். சாப்பிடுற குழந்தை இன்னைக்கு சாப்பாடே வேண்டான்றான். கோகுலமே தலைகீழ மாறுறது. இது இல்லாதபடிக்கு யசோதைக்கு ஒரு கண்ணன் அம்மனார் உண்டு. அவன் நம்ம பெருப்பாட்டி உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு. இடையே காதா எப்பொழுதும் போல கண்ணனோட இந்த ஃப்ரெண்ட்ஸ், கண்ணனே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவனே அவர்களோட போறான், அவனே காட்டுல மாடெல்லாம் வைக்கிறான். அவனே தான் கண்ணுக்குட்டி, கண்ணனே கண்ணனை மேய்ச்சிட்டு, கண்ணனே கண்ணனோட விளையாடிட்டு, கண்ணனே கண்ணனோட பேசிட்டு, கண்ணனே கண்ணனோட சாப்பிட்டு, கண்ணனே கண்ணன் மடியில படுத்துட்டு, கண்ணனே கண்ணன் திருவடியை பிடிச்சிட்டு எல்லாம் கண்ணனே பண்ணிக்கிறான். அவ்வளவுதான், யாரும் வேண்டாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம போகலாம்னு சுவாமி கண்ணாத்தான் இருப்பார். சரியா சொல்ல, நம்ம போகலன்னா நன்னா இருப்பார், நிம்மதியாவதா இருப்பார். எல்லாம் சுவாமி அவர் எல்லாம் பண்ணிக்கிறார், நம்ம ஒண்ணுமே பண்றல. நம்ம கோவிலுக்கு போய் ஒரு மாலை வாங்கி சாத்திரம்னா, இன்னைக்கு மாலையை வாங்கி கொண்டு வான்னு அவன் சங்கல்பிச்சு பணத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆசையை கொடுத்து கொண்டு நிக்க வைக்கிறான். எல்லாம் அவன் தான் நடத்துறான், வாழ்க்கை முழுக்க அவன் தான் நடத்துறான். ஆனா நம்ம பண்ற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம நினைச்சோம் நம்ம தான் பண்றோம், அப்பாடா இன்னைக்கு சமையல் வேலை முடிச்சாச்சு. கண்ணன் சிரிக்கிறான், எல்லாம் பண்ணது நானாச்சே, இவன் என்ன பண்ணான், காதல் எழுந்ததே அதை பண்ண, இதை பண்ண, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், சொன்னதுதான் சரி, பண்ணதெல்லாம் நான் தானே அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வருஷ கால பரியந்தம் யாருக்கும் தெரியலையா, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. பலராமனுக்கே தெரியல, அப்படின் தானே, ஆதிசேஷனுக்கே தெரிஞ்சாதானே, மற்றவாளுக்கு தெரியறதுக்கு அவருக்கே தெரியலையா. ஒரு நாள் பெரியவாள்லாம் மாடுகளமே சென்று கோவர்த்தனகிரிக்கு போனாலும், ஜெய் போலோ கோவர்த்தனகிரி ராஜகி. இன்னொரு பக்கம் குழந்தைகள் எல்லாம் கண்டுபிட்டுகளை மேய்ச்சிட்டு பிருந்தாவனத்துக்கு வந்தாளா. அப்ப கோவர்த்தன வலையிலேந்து இங்க மேயிற கண்ணு குட்டிகளை இந்த மாடுகள் எல்லாம் பார்த்துதான் நாலு கால் பாய்ச்சல் அம்மானு கத்திட்டு ஓடி வந்ததுக்கலாம். இன்னைக்கு பிருந்தாவனத்து அந்த மாடுகள் ஓடி வரது பார்த்தா ரொம்ப வாஞ்சியோட இருக்கும். நாலு கால் பாய்ச்சல் வாழை தூக்கிட்டு மான் ஓடி வரும். அந்த மாதிரி ஓடி வர்றதுக்கெல்லாம் இவாள் பிடிக்கணும்னு பாக்குறான். வயசான கோபர்கள் பிடிக்க முடியல, அவளுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுது. மாட்டு அடக்க தெரியாம இந்த மாட்டுக்காரன் போச்சுட்டாள், அவளையே போச்சுட்டான். இந்த கண்ணுக்குட்டிகள்கிட்ட ஓடி வந்தது, அழகா கண்ணுக்குட்டிகள் நக்கி கொடுத்தது, பாலை கொடுக்கறது. வளர்ந்த கண்ணுக்குட்டி புல்லுமேயிருது, புல்லுமேயிற கண்ணுக்குட்டி போய் பால் கொடுக்கணுமா, நாதுகளுக்கு தெரியலையா. இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தாலே பால் சுரக்கிறது, ஏன்னா கண்ணுக்குட்டியா இருக்கிறது கண்ணன். அது கண்ணு குட்டி இல்ல, கண்ணன் குட்டின்னு தெரியும். அது கண்ண குட்டின்னு தெரியல, கண்ணு குட்டி இல்ல, கண்ண குட்டி. அவ கண்ணன் குட்டியா இருக்கான்னு தெரியலையா. பால் சுரக்கிறது, முட்டி முட்டி பால் குடிக்கணும் நினைக்கிறான். பால் வேற குடிக்கணும் சுகமா. அத்தனை பேர் இடத்துல அம்சியாது ஒரே சமயத்துல. இப்ப பல பேர் கிரகங்கள்ல சுவாமி வச்சுன்னு பூஜை பண்ணுவோம். சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே சமயத்துல எல்லாரும் அம்சம் பண்ணுவோம். ஸ்ரீ ஜெயந்தி எல்லாம் வந்துவிடுதான், எந்த டைமோ அந்த டைம் எல்லாம் ஒரே சமயத்துல அம்சியாகும். துவாரகா, பிருந்தாவனம், மதுரா, அவாவா கிரகங்கள்ல எல்லா சமயத்தையும் ஜம்முன ஸ்வீகரிக்கிறான் இல்லையா. அதே போல இத்தனை மாடுகள் இடத்துல இத்தனை கண்ணுக்குட்டியா இருந்து இவனே ஸ்வீகரிக்கிறான்.
அதுக்குள்ள பெரியவாள் அந்த மாடுகளை தடுத்துட்டு வந்தா இல்லையா அவள்லாம் குழந்தைகளை பார்த்தா இறுக்கி கட்டி குடிச்சுக்கிறா முத்தம் கொடுக்கறா என்னமோ ஒரு 50 வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி பலராமர் பார்த்தா என்ன நடக்கிறது இங்க இது மாட்டு இப்படியும் பாட சொல்லிக்கிறது அவ பாட்டுக்கு கொஞ்ச நாள் எல்லாரும் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடிதான் எல்லாரும் ஒன்னா கிளம்பி அவ அப்படி போனா நாங்க இந்த பக்கம் வந்தோம் ஒரு முக்கால் மணி நேரத்தை இப்படி ஒரு வாஞ்சை வருமா ஒன்னும் புரியலையே நான் கண்ணன் மட்டும் சிரிச்சுட்டே இருக்கான் பலராமர் கேட்டார் என்னடா அது தேவ மாயையா எப்படி அசுர மாயையா ஆனா நீ சிரிக்கிறத பார்த்தா நீ பண்ற லீலையாத்தான் தோன்றது என்னடா விஷயம் அப்படின்னா ஒண்ணு இல்லண்ணா அப்படின்னா இல்லடா கண்ணா இது ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு ஆனா என்னன்னு நேக்கு புரியலடா கண்ணான்னுட்டா அதுவானா அது பாருங்கோல நீங்க பார்த்தா தெரியுமே அப்படின்னா உடனே ஒரு முதல்ல பார்க்கும்போது எல்லாம் குழந்தைகள் கண்ணுக்குட்டிக்காக தெரிஞ்சது இல்லையா இப்ப திவ்யம் ததாமி தே சக்ஷு ஆதிதேஷனுக்கே அப்படியும் பாருன்னுட்டாரா அப்படி பார்த்த உடனே பார்க்கிற அத்தனை குழந்தைகள் அத்தனை கண்ணுக்குட்டிகளும் எல்லாம் கிச்சா மாடு வாழ் குடுக்கிறதே பார்த்தா கீழே அப்படி கையை வச்சுட்டு வாய் வந்து குடிச்சுட்டு கிடையாதுனா கிச்சா தூக்கி வாரி போடுறேன்டா மாட்டுக்கே பால் குடிக்கிறியா அப்படின்றார் இன்னொரு கண்ணுக்குட்டிக்கு அம்மா நக்கி கொடுக்கறது இப்படி காமிக்கிறது தான் பார்த்தா கிச்சா நக்கின்னு இருக்கு அந்த மாடு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் கிச்சா நக்கர் ஒண்ணு கிருஷ்ண பாகத்தை நக்கி கொடுக்கறது ஒண்ணு கண்ணத்தை நக்கி கொடுக்கறது இதுல ஒரு கண்ணுக்குட்டி அம்மாவோட விளையாடிட்டு இருக்கு அம்மா முட்டுறது அம்மா இதை முட்டுறது பார்த்தா மாடு கிருஷ்ணன் முட்டின்னு இருக்கு கிருஷ்ணன் மாட்டை முட்டின்னு இருக்கான் இது ரெண்டு கண்ணுக்குட்டியும் ட்வின்ஸ் வேற ரெண்டு உரைச்சுட்டே நிக்க ரெண்டு கண்ணு இப்படி இப்படி உரைச்சிட்டு அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் உரைச்சு நிக்கிறது கிடையாது இதுல எரும கண்ணுக்குட்டி எல்லாரும் சண்டை போடுறது உன்னோட நீ ஆனானா நீ ஆனானா அத்தனையும் கண்ணு அவாத்து குழந்தை மாமா அவாத்து குழந்தை ஏழு பேர் ஒன்னா கட்டி பிடிச்சது கொஞ்சராது பார்த்தா ஏழு கிருஷ்ணனை கட்டி பிடிச்சிருக்காரு ஒரு கிருஷ்ணன் கட்டி பிடிக்க நம்ம கட்டி பிடிக்க மாட்டேங்குது ஏழு கிருஷ்ணன் ஒண்ணு நெட்ட கிருஷ்ணன் ஒண்ணு குட்ட கிருஷ்ணன் ஒண்ணு குண்டு கிருஷ்ணன் ஒண்ணு ஒல்லி கிருஷ்ணன் ஒண்ணு விருத்த கிருஷ்ணன் ஒண்ணு சேப்பு கிருஷ்ணன் ஒண்ணு பச்சை கிருஷ்ணன் ஒண்ணு ப்ளூ கிருஷ்ணன் கருப்பா கிருஷ்ணன் மூக்கொழுகை கிருஷ்ணன் இதை பார்த்துக்கே மாட்டேன் மூக்கொழுகி மூக்குறிஞ்சி முளையும் நாயே பெரியாளர் பார்த்திருக்காரு அப்பா 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 அப்படின்றது மூக்குறிஞ்சி கிருஷ்ணன் ஒண்ணு ஒண்ணு அப்பா 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 அப்படின்றது தலையை சொல்லியிருந்தான் அந்த மாதிரி கிருஷ்ணன் தான் நமக்கு பழக்கமே கிடையாது தலை சொல்லுகிற கிருஷ்ணன் இன்னொன்னு காலி பேசுற அப்பா அப்பா அப்படின்றது இன்னொன்னு ஓரத்துக்கு சூச்சி போயிட்டு அப்பா வந்துடுறேன்னு சூச்சி போயிருக்கேன் அதுக்கப்புறம் சூச்சி போவார் கிருஷ்ணன் இன்னொரு கிருஷ்ணன் அழகா பாக்கிட்டு லட்டு எடுக்கணும்ப்பா நன்னா இருக்குப்பா லட்டு அப்பா நன்னா இருக்குப்பா லட்டு அப்படின்னு தான் பலராமருக்கு தூக்கி வாரி போடுறது எத்தனையோ அவதாரங்கள்ல இப்படி ஒரு விதவிதமான கண்ணனை அவர் பார்த்ததில்லை கேட்டதில்லை ஆனா இன்னைக்கு இத்தனை விதமான கண்ணன் குண்டு கண்ணன் ஒல்லி கண்ணன் கொஞ்சம் சோனியா இருக்கிறது இன்னொன்னு நெட்ட கண்ணன் இன்னொன்னு குட்ட கண்ணன் ஒன்னு அழகா முடி ஸ்டைலா வாழ்ற கண்ணன் ஒண்ணு முடி அவாத கண்ணன் இன்னொன்னு என்ன வெளிய 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 ஒரு கண்ணன் இன்னொன்னு முடி பறக்க பறக்க கண்ணன் இன்னொன்னு மொட்டை அடிச்ச கண்ணப்பா மொட்டை அடிச்சிருக்காது மொட்டை அடிச்ச கண்ணன் இன்னொன்னு நன்னா முடி எல்லாம் சடா முடி சேர்ந்து போயிடு சடை சேர்ந்து போயிடுது அப்புறம் மொட்டை அடிக்கணும் டைம் இல்ல டைம் இல்லன்னு விட்டு சடை சடையா எடுத்து சடா முடி கண்ணன் இத்தனை விதமான கண்ணன் இன்னொன்னு கோமனம் கட்ட தெரியாத கண்ணன் இன்னொன்னு எவ்வளவு இப்படி இப்படி இழுத்துட்டே நிக்கிற கண்ணன் இப்படி எத்தனை விதமான கண்ணன் இத்தனை விதமான கண்ணுக்குட்டி வளராமன் பார்த்தார் கைய கூப்பிண்டார் கண்ணா அப்ப எங்கடா போனா அந்த குழந்தைகள் கண்ணுக்குட்டிகள்லாம் எங்கடா போனா அப்படின்னா பகவான் சிரிச்சா ரெண்டு நாள்ல விஷயம் தெரிஞ்சு யாரு கொண்டு போனான்னு உனக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தான்னு அவ வளராமன் கேட்டா அப்ப டெய்லி நீதான் நீயே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியாட்டா இத்தனை வீட்டு சாப்பாடு நீ ஒருத்தனா சாப்பிடுற அத்தனை பேர் வீட்டு சாப்பாடு ஒருத்தனா வலிச்சு முழுங்குற அவன் வளராமன் கேட்டா இத்தனை கூடத்தான் நான் மட்டும்தான் இருக்கேனான்னு பாக்கியம் டெய்லி வந்துட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு ஆனா இத்தனை கண்ணுக்குட்டிகள் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணன் தனியா மாறிட்டு பலராமன் பயமா இருக்குமா இருக்காதா கொச்ச 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 கொச்சமான கண்ணன் நடுவில் அவர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு எப்படி இருக்கும் இருக்கிறவா உங்களை தவிர இருக்கிறவா எல்லாம் கண்ணன் பாருங்க பயம் வந்து தாங்காது நீ மட்டும் இருக்க சுத்தி எல்லாம் கண்ணன் அவளைதான் அவ அவன் என்ன சொன்னாரு உங்க முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது உட்கார்ந்து இருக்கிறது நடக்கிறது சைட்ல இருக்கிறது உங்களை பாக்குறது பேசுறது சிரிக்கிறது எல்லாம் கண்ணன்னா தூக்கி மாறி போடும் நேற்று ஒரு பையன் பலான்னு அரைஞ்சிருக்கா பலராமன் ஒழுங்காடுறான்னு பார்த்தா நல வாங்கினது கண்ணன் முந்தானத்தி ஒரு பையன் வந்து மிரட்டி இருக்கான் சும்மா ஒரு பலராமன் எவ பார்த்தாலும் ஒரு சரியில்லை அப்படின்ட்டு இருக்கான் அது யாருன்னா கண்ணன் எல்லாம் கண்ணன் நேற்று அழகா ஒரு பையன் மடியை படுத்துட்டா ரெண்டு பசங்க காலமுத்திட்டு இருந்தா பலராமனுக்கு இப்ப பார்த்தோம்னு தூக்கி வாரி போடுது கண்ணன் படியில படுத்துட்டு இருக்காரு கண்ணன் ஒரு கண்ணன் காலை பிடிச்சிட்டு இருக்கான் இன்னொரு கண்ணன் காலை பிடிச்சிட்டு இருக்கான் ஒரு கண்ணன் விசிறி வீசிட்டு இருக்கான் ஒரு கண்ணன் பழத்தை பிடிச்சி அண்ணா வாயில போட்டு இருக்கான்
கண்ணன் என் சேரகன் இங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை யான்பரவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் ஜெய் போலோ பலராமூர்த்திக்கு ஏற்பட்ட பாகவதர் பார்த்து பங்கு இப்படி கண்ணன் ஒரு வருஷம் அனுபவிச்சிருக்காரு தெரியாமலேயே எப்படி 12 வருஷ கால பரியந்தம் ஏகநாதர் கண்டியாகிருஷ்ணன் ஸ்வயம் கண்ணன்னு தெரியாம இருந்தாரோ அது போலே எப்படி தனக்கு வழிகாட்டின ஸ்ட்ரேஞ்சர் வழிப்போக்கன் கண் பாண்டரங்கன்னு தெரியாமலேயே துக்காராம் அவனோட ராத்திரி மழையில பயணப்பட்டாரோ அது போலே அந்த மாதிரி இந்த கண்ணனோட இவ்வளவும் கண்ணன்னு பராமனை மட்டும் தெரிஞ்சதா திரும்பி சாயங்காலம் போறார் இவர் கண்கள்ல கண்ணீர் வழியறது ஒவ்வொருத்துக்காக போறார் பலராமன் என்னெல்லாம் பண்றான் போய் பார்க்கலாம் இப்படி கிருஷ்ணன் இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போறார் போனவர் சும்மா இல்லாம இது யாரும் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் கண்ணன் பார்த்தா இதுக்குதான் அவர்கிட்ட காட்டாம வச்சிருந்தேன் காட்டின வாயில் சும்மா இருக்க வேண்டாமா அதுக்குள்ள வாசல அண்ணா அப்படின்றான் கிருஷ்ணன் என்னடா பண்ணா இல்ல ஒரு நிமிஷம் வாங்குவோம் இந்த பக்கம் இல்ல ஒரு நிமிஷம் அவட முக்கியமான விஷயத்த சொன்னேன் அதை விட முக்கியமான விஷயம் வாங்குவோன்றோம் என்னமோ சொன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கும் அவர் போய் சொல்ல பார்க்கிறார் கண்ணன் சொல்ல விடமாட்டேங்கிறான் பலராமன் கேட்டார் ஏண்டா சொல்ல விடமாட்டேங்கிற அண்ணா அவள் தெரிஞ்சாங்க அண்ணா தெரியலன்னா தெரியாம இருந்தாலும் அவளுக்குரிய அந்த அன்பு நான் அனுபவிச்சுட்டேன் என்னுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைச்சுடுத்து அவள் கிரகத்துல பூரணமா என்னுடைய திருவடி பதிஞ்சாச்சுன்னா நீ யாருக்கிட்டையும் சொல்லவே வேண்டாம்னா அவ அப்படியே அனுபவிக்கட்டும் அவ குழந்தைகளும் அவ கண்ணுக்குட்டிகள் அபிமானத்திலே இருக்கட்டும் ஆனா அதுக்குள்ள நான் தெரியாமே நான் தானே இருக்கேன் பரவாயில்ல என்ன அப்படியே இருக்கட்டும் ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல ஒருத்தி வந்தா எனக்கு பக்தி பண்ண சமயம் இல்லை எனக்கு கிருஷ்ண பக்தி பண்ணணும்னு ஆசையா இருக்கு கிருஷ்ணலீல அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு நேரம் இல்லை அப்படின்னா அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க டெய்லி உன வேலை என்னன்னா என்னோட பேரனை குடுப்பாடுறது அவனை பாத்துக்கிறது அவனோட விளையாடுறது இதேதான் வேலை என்ன பரமஹம்சர் சொல்லிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவனை கண்ணனா பாவிச்சிருவான்ட்டு அண்ணிலேந்து அவன் கண்ணனாலே பாவிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த குழந்தையும் கிருஷ்ணலீலையே பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா அந்தரியாமே அவன் இருக்கிறதுனால இதுக்குள்ள சுவாமி ஆவிர்வச்சு அது கிருஷ்ணலீலையை பண்ண வச்சா கிருஷ்ணலீலையை பூரணமா அனுபவிச்சாள் பரமபதிச்சாள் ஆனா அந்த குழந்தைக்கு தான் கிருஷ்ணலீலா பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல அதுதான் சுகம் எத் பாவம் தத் பவதி அதான் வேணும் இந்த பாவம் வந்துடுத்தனா கிடைச்சிடும் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுத்து பிரம்மா இப்பதான் கொண்டு ஒழிச்சு வச்சு திரும்பி வரதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுது அவருக்கு சிருஷ்டிக்கிற வேலையெல்லாம் இருக்கு அவருக்கு அப்படின்றதுக்குள்ள போயிடும் ஆனா பூமியில ஒரு வருஷம் ஆயிடுத்து சரி கோகுலம் எப்படி இருக்கு அலறவாளா புலம்புறவாளா என்ன பண்றான்னு பார்க்கலாம்னு இருந்தா கோகுலம் முன்ன விட நன்னாவே இருக்கு என்னடாது அப்படின்னு பார்த்தா பிருந்தாவனத்திலே கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாடு மேய்ச்சின்னு இருக்காரு தூக்கி வாரி போடு பத்திரமா நான் கொண்டு சரஸ்வதியிட்ட ஒப்படைச்சேனே சரஸ்வதியை போய் திட்டுறேன் எல்லாத்தையும் விட்டுட்டா போல இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அங்க சரஸ்வதி எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாவமா கையில ஜபமாளுக்கு பதில மாடு மேய்க்கிற குச்சியை கொடுத்து கொடுத்துரு இந்த கையில ஓலச்சுவடிக்கு பதில மாட்டுடைய மூக்கனால் மேயை கொடுத்து கொடுத்துரு அழகா தாமரை மேல உட்காந்துட்டு அவ சாணி உருண்ட மேல உட்காந்துட்டு இருக்காரு சரஸ்வதி சொன்னா சுவாமி என்னால முடியது எனக்கு இப்பயே ஒரு கோபி பாவம் சித்திச்சு கொடுத்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகாச்சுன்னா மாடு மட்டும்தான் கட்டணம் பால் கறக்கிறது மட்டும்தான் பாக்கி அதெல்லாம் பண்ணியாச்சு சுவாமி இதுங்களோட மாரடிக்க என்னால ஆகாது நீங்களும் வேண்டாம் உங்களை அழிச்சிட்டு கண்ணனோட போய் இருங்கோ பிரம்மலோகம் பண்ற பாடு தாங்களேன்றது மாமி 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 கொடுங்கிறதுக்கலாம் மாமி சரஸ்வதி மாமி அழகா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காளாம் ஒரு பையன் ஓடி வந்தான் டே இந்த மாமி நம்மள மாடு தாண்டா அப்படின்ட்டான் என்னடா சொல்ற மாமி பல்லையே தேக்கிறது இல்லை தேவர்களுக்கு அவசியம் இல்லை பல் தேய்ச்சி குளிக்கணும்ல இந்த மாமியை பல் தேய்க்கிறதுலடா இந்த மாமியை குளிக்கிறதே இல்லடா இப்படியே தந்தது உட்கார்ந்துருக்க நம்ம பார்த்த ஒரு பாட்டி இருப்பா பாரு மூலையில உட்கார்ந்துட்டு அவர் கொண்டா இதை கொண்டா ஏண்டி இப்படி இருக்கா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற எங்க பாட்டி மாதிரியே இந்த மாமி இருக்கா அவளை உட்காந்து இருந்துட்டு அணங்க மாட்டேங்கிறா சரஸ்வதி தேவி பாக்குற இப்படி ஒரு கிட்டத்தில் யாரும் அவளை பண்ணதே இல்லை எல்லாரும் வாக்தேவி அப்படின்னா கொண்டாடி நாராயணம் நமஸ்கிருத்ய நமம் செய்த நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் யாசம் ததோ ஜெயமுதியேன்னு பாகவத வாசிங்களோட தேவி சரஸ்வதியை தியானம் பண்ணுங்கோன்றோம் அந்த சரஸ்வதி அந்த பாடு படுத்திருந்துக்கலாம் எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணி விட்டு இருக்க அம்மா கிட்ட கேட்கிறதா எனக்கு மாமி முறுக்க கொண்டா லட்டு கொண்டா எல்லாம் கேட்கறது பாகவத்துல ஒரு மாயையில தூங்க வச்சார் அப்படின்னு தான் இருக்கு ஹாஸ்யமா சொல்றது தெளிவா சொல்ற அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த குழந்தைகள் அங்கேயும் இருக்கு ஓடி வந்து பார்த்தா இங்கேயும் இருக்கு கண்ணுக்குட்டிகள் இருக்கு குழந்தைகள் இருக்கு எல்லாம் இருக்கு
அவருக்கு ஒண்ணும் புரியல, அது சத்தியமா இது சத்தியமான்னு தெரியலையும். அப்ப ஒரு சித்தியில அவருக்கு புரிஞ்சுமே எடுத்து, இது கண்ணனுடைய மாயாபலம், அவனுடைய சுவாமித்துவம், அவர் தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அவனோட சுவாமித்வம் பௌருஷம், இந்த புருஷத்தனம் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா. உடனே பார்த்தா கைய கூப்பிண்டார், கண்ணா எனக்கு புரியலையப்பான அல்பமான ஒரு பிரம்மா, சத்தியமா உன்னுடைய மாயையை புரிஞ்சுக்கக்கூடிய கிஞ்சித்து சக்தி கூட எனக்கு இல்ல. பிரம்மதேவர் சொல்றார், உன் மாயையை புரிஞ்சுக்கிற கிஞ்சித்து சக்தி எனக்கு இல்லப்பா, தயவு செய்து எனக்கு உள்ளபடி யதார்த்தத்தை காட்டி கொடுன்னு பிரார்த்திச்சிருந்தார். அடுத்த க்ஷணம் பார்த்தா ஒரு கண்ணன், அழகா கண்ணன் ஒரு ஃப்ரெண்டோட தோல் மேல கையை போட்டு இப்படி சிரிச்சுட்டு இருந்தான். அடுத்த க்ஷணம் பார்த்தா அந்த ஃப்ரெண்டும் கண்ணன், அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு கிருஷ்ணனுடைய காலில் அப்படி பூவெல்லாம் போட்டுட்டு இருந்தான். பூ போடுறவனை பார்த்தா கண்ணன், இன்னொரு ஃப்ரெண்டு அப்பதான் கிருஷ்ணனை பின்னாடி ஒளிஞ்சு நின்றுருக்கான். எட்டி எட்டி பாக்குறான், இன்னொரு ஃப்ரெண்டு வரானா வரானான்னு ஒளிஞ்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்டும் கண்ணன். அவனை பாத்தியாடா அப்படின்னு ஒரு பையன் கேட்டு இருக்கான், அவனும் கண்ணன். சரி இவாதான் கண்ணன் அப்படின்னு பார்த்தா, கண்ணு குட்டிகள் எல்லாம் புள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தா எல்லா கண்ணன் நன்னன் புள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கான். சரி இந்த கொம்பெல்லாம் ஓடத்துல இருக்கேன்னு பார்த்தா அந்த கொம்பெல்லாம் அப்படி லைனா சாச்சி வச்சிருக்கான். அந்த குழந்தைகள்லாம் ஒரு கொம்பு கண்ணன், ஒரு கொம்பு இப்படி, ஒரு கண்ணன் இப்படி சாஞ்சிட்டு இருக்கான், ஒரு கண்ணன் இப்படி நிக்கிறான், ஒரு கண்ணன் இப்படி நிக்கிறான். எல்லா 108 தேச பெருமாள் எல்லா போஸும் அங்க இருக்கு. இப்படி எத்தனை விதமான கண்ணன் தூக்கி வாரி போட்டது பிரம்மதேவருக்கு புரிஞ்சு கொடுத்து, தானே தன் சங்கல்பத்தினாலே இத்தனை ரூபங்கள் எடுத்துண்டு கோகுல ஜனங்களை ரட்சிச்சுட்டான்னு தெரிஞ்சது. கைகூப்பினார், ஸ்தோத்திரம் பண்ணார், ஹே பிரபோ நீ ஆச்சரியமானவன்டா, உன்னை புரிஞ்சுக்க என்னால ஆகாதுராப்பா, நீ பரமஸ்வாமிடா, நீ பரபிரம்மன்டா, நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் அப்படின்னா. இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தா அத்தனை கண்ணனும் சத்ருபுஜதாரி ஆயாச்சு. சத்ருபுஜதாரி ஆயிட்டானு பார்த்தா ஒவ்வொரு கண்ணனுக்கும் ஒரு 30 கோடி தேவர்கள் நின்று ஸ்தோத்திரம் பண்றாளோ, ஒவ்வொரு கண்ணனுக்கும் ஒரு பிரம்மதேவர், ஒரு ருத்ரன், ஒரு ஸ்கந்தன், ஒரு கணபதி, ஒரு ஸ்ரீதேவி, பூதேவி, சரஸ்வதி தேவி, நீலா தேவி, ஒவ்வொரு கண்ணனுக்கும் 30 கோடி தேவர்கள். அப்ப பிருந்தாவனம் எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கணும், பிருந்தாவனது புல்லாய் பிறவி தரவே. இவ்வளவு கண்ணனை லோகத்துல எந்த தேசமும் அனுபவிச்சது. சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகது, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதுன்னு பார்த்துட்டாரா பிரம்மதேவர். கொச்ச 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 கொச்சான கிருஷ்ணன், முன்னாடி கிருஷ்ணன், பின்னாடி கிருஷ்ணன், இடதுகை பக்கம் கிருஷ்ணன், வலதுகை பக்கம் கிருஷ்ணன், ஓடுறது கிருஷ்ணன், நடக்கிறது கிருஷ்ணன், தடுக்கி விழுந்தது கிருஷ்ணன், கீழே குனிஞ்சிருக்கிறது ஒரு கிருஷ்ணன், தாண்டது ஒரு கிருஷ்ணன், எல்லாம் சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்து. பிரம்மதேவர் பரம சந்தோஷப்பட்டார், ஸ்தோத்திரம் பண்ணார். இத்தனை ஸ்தோத்திரத்திலே ரொம்ப பெரிய அழகா ஒண்ணு சொல்றார், அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்த கோப விரஜௌகசாம் எந்நித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். நான் என்ன சொல்லுவேன் இந்த நந்த கோகுலத்து குழந்தைகளுடைய பாக்யத்தை, அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்த கோப விரஜௌகசாம் என் மித்ரம். இந்த குழந்தை யார் மித்ரம்னா பரமானந்தம், என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம், சனாதனமான பூர்ணமான பிரம்மானந்தமான பிரம்மமே இவாளுக்கு ஃப்ரெண்டா இருக்கே. இந்த கோப குழந்தைகள் பண்ண பாக்கியத்தை அடியேன் எப்படி சொல்லுவேன் கண்ணா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இந்த பிருந்தாவன ஜனங்களுடைய பக்தாங்கிரி வேறு பாத தூளி என் தலையில் விழுந்தா போதும் பக்தா. அதனாலதான் பிருந்தாவனம் போனா அந்த பாத தூளியை, பிரஜ தூளி எடுத்துக்கணும் அப்படின்னா பல கோடி பக்தாளுடைய திருவடி தூளி அது. பிருந்தாவனத்துல ராமானுஜர் திருவடி தூளி இருக்கு, தேசிகனோடது இருக்கு, மணவாள மாமணிகள் இருக்கு, சைத்தன்ய மகாபிரபுவோடது இருக்கு, ராதிகா ராணி, மீரா மாதா, நிறைய பாகவதாளுடைய திருவடி தூளியில தான் ரொம்பி கிடக்கும் இந்த பிருந்தாவனம். உடனே பகவான் பிரம்மதேவர் பார்த்தா பரம சந்தோஷப்பட்டார், சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணார். அடுத்த கஷணம் எல்லா கண்ணனும் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணனா நின்னார்கள். ஒரே ஒரு கண்ணன் நிற்கிறான். அசனாவே நல்ல பக்தி வந்துடுத்து, நல்ல பரம தியானம் வந்துடுத்து அப்படின்னா ஆச்சரியமா எல்லாத்திலையும் கண்ணன், எங்கெங்கு காணினும் கண்ணன் தெரியணும். பாக்குறான் இல்லையா விஸ்வரூப தரிசனத்திலே அர்ஜுனன்,
எல்லாத்துக்குள்ளேயும் கண்ணன், கண்ணனுக்குள்ளே எல்லாம்னு பாக்குறான் இல்லையா. அந்த மாதிரி ஆச்சரியமாக இந்த பிருந்தாவனத்துல இவ்வளவும் காட்டி கொடுத்தான் கண்ணன். பிரம்மதேவர் சொன்னார், மன்னிச்சுடுறா கண்ணா, உன்னுடைய வைபவத்தை நின்னா பார்க்கணும்ன்ற ஆசையினாலே இதை பண்ணேண்டாப்பா அப்படின்னு சொல்ல, பகவான் அழகா திரிச்சான் கோச்சுக்கல. ஆனா சுவாமியுடைய மகிமையை பார்க்கறதா இத்தனை பண்ணாரு, ஒழிய இந்திரன் போல கர்வத்தினாலே பண்ண. அதனால பிரம்மதேவருக்கு அனுகிரகம் பண்ணா, அடுத்த கஷணம் பிரம்மதேவர் எங்க இருந்து குழந்தைகளை அழிச்சுட்டு போனாரோ அந்தந்த இடத்துல அந்த குழந்தைகளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். கண்ணுக்குட்டிகளை வந்தெடுத்து அழகா பகவான் கண்ணன் பார்த்தா, உடனே தானே அதே பிப்ரத்தேயும் சடரபடயோ சிங்கவேத்ரே சகக்ஷே வாமே பாணோ மஸ்ருண கபலம் தத்பலானி அங்குலிஷு. ஒரு வருஷம் தயிர் சாத்தம் எங்க வச்சிருந்திருந்தான் தெரியும், தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிட்டு முன்னாடியே எங்க வச்சான்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஒரு வருஷம் தயிர் சாத்தம் எங்க வச்சிருந்தா பெரிய கேள்வி இருக்கு. பத்திரமா வச்சுட்டு இருந்தானா, அதே தயிர் சாதம் அதே ஊருகா. இவன் அன்னைக்கு என்ன வேஷத்தை இருந்தானோ அந்த அகாசுர விருத்தாந்தம் நடந்த சமயத்துல உள்ள போயிட்டு எல்லாம் வெள்ளம் வந்தாலே முடியெல்லாம் கலங்குது. இவா எப்படி இந்த குழந்தைகள் கடைசியா கண்ணனை பார்த்தாலும் அதே வேஷத்துல அப்படியே வரானா. உடனே அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியல, ஒரு வருஷ காலம் ஆச்சுன்னு தெரியல. கண்ணனை பார்த்து, வாடா கிருஷ்ணன், எவ்வளவு நேரம்டா ஆகுறது, உனக்கு பசிக்கும், வா 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 அப்படின்னு சொல்ல, தோ வந்துட்டேன்டா கண்ணன் அப்பதான் புதுசா அவளை பார்க்கற மாதிரி, தோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல, எல்லாம் சாப்பிட்டார்கள், விளையாடினார்கள், சந்தியா காலம் ஆயாச்சு, திரும்ப வீட்டுக்கு போனார்கள். இந்த ஒரு வருஷமா கண்ணன் இந்த அகாசுர விருத்தாந்தத்தை உபன்யசிக்கலையாம். ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து சொல்லணும்ன்றதுக்காகவே அழகா பகவான் அகாசுர விருத்தாந்தம் தானே இருந்தான் சொல்லிருக்கலாமோன்னு. நான் தெல்லாளியிலையும் சொல்றான், இன்னைக்கு அவனோட சாப்பிட்டேன், அவனோட சண்டை பண்ணேன், இன்னைக்கு கிருஷ்ணன் என்ன கட்டி முடிச்சிருந்தான், எனக்கு முத்தம் கொடுத்தான். ஒரு கோபி அக்கா கிட்ட வந்து சொல்றான், அக்கா இந்த வாயே உனக்கு ரகசியம் சொல்றேன்னா, எடா அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒண்ணு பண்ணிருக்கேன், ரொம்ப நாள கேட்டல அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, என்னடா அப்படின்னா, கண்ணனுடைய கோமணம் இருந்தா அப்படின்னா. குருவார் பண்ணிட்டு கோமணத்தை தானே வாங்க, அவ கண்ணில் ஒத்திக்கிறாள், எப்படா அவனுக்கு கிடைச்சிருந்தான், நீங்க குளிக்கும் போது உருவிட்டு வந்திருக்கேன். அவ கேட்டு அவன் என்னடா பண்ணா அப்படின்னா, அவன் ஏன் கோமணத்தை உருவிட்டு போயிட்டான் வெக்கமில்லாம சொல்றதுக்கெல்லாம். அப்படியெல்லாம் அவாவால அந்த எல்லாம் கிருபையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இந்த அகாசுர விருத்தாந்தத்தை மட்டும் உபன்யசிக்கலையா, ஏன்னா பாகவதர்கள் வந்து சொன்னதான் நாங்க படிச்சோம். அவனால ஆச்சரியமா பகவானே இந்த குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் அவளே சொல்றான், இன்னைக்கு கண்ணன் ஒரு பாம்பு வாயை கிழிச்சு போட்டான், ஒரு வருஷம் ஆச்சு அகாசுர விருத்தாந்தம். இந்த குழந்தைகள் ஆத்துல போய் சொல்றதுக்கு, எப்படி இந்த அகாசுர விருத்தாந்தம் பிரம்ம மோகனம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரார் சுகபிரம்ம மகரிஷி. பரிசுத்தை கேட்டானோ நமக்கு இந்த பிரம்ம மோகனம் தெரிஞ்சு. அவர் சொன்னா ஒரு வருஷம் கழிச்சு குழந்தைகள் சொன்னான்னு உடனே ஏன்னு கேட்டான். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் தியானத்தை மக்னமாயிட்டு அதன் பிறகு பூமிக்கு இறங்கி வந்து மனசீகமா இறங்கி வந்து அதன் பிறகுதான் இந்த பிரம்ம மோகனத்தை விசேஷமா சுக பிரம்ம மகரிஷி சொன்னான். அவ்வளவு அழகா அப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. கண்ணனோட இந்த குழந்தைகள் மாடுமேய்க்க போகிறதுகள், கண்ணன் அழகா காட்டுக்கு போகும்பொழுது இந்த கோபிகாஸ்திரிகளுக்கு எல்லாம் விரகம் ஜாஸ்தியா போயிடுறது. இவன் கண்ணன் காட்டுக்கு போன பிறகு எல்லாரும் உட்கார்ந்து கிருஷ்ண பஜனை பண்றாளாம். இந்த கிருஷ்ண பஜனை பண்றதுல இவாளுக்கு காட்டுல கண்ணன் என்னெல்லாம் பண்றான்னு தெரியறதாம். இந்த குழந்தைகளுக்கு இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் கண்ணன் வேணுகானம் பண்றதெல்லாம் அனுபவிக்கிறாளாம். அது அழகுதானே, கண்ணன்னாலே இந்த புல்லாங்குழ வச்சிருந்து தலையபடி சாச்சிருந்து இடுப்ப சாச்சிருந்து அந்த கண்ணன் பாதி கண்ணன் மூடி பாதி கண்ணை திறந்துண்டு இந்த வேணுகானம் பண்றது ஒரு அழகுதானே. திரிபங்கி ரூபம் பாங்கே பிஹாரி, பார்த்தாலே சந்தோஷமா இருக்கே அப்படின்னா அந்த திரிபங்கி ரூபம் அந்த பாதி கண்ணை மூடி பாதி கண்ணை திறந்து இட அனவை இடத்தோடு சாய்த்து பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். அழகா தோல் அப்படி சாச்சென்று ஜோரா தலையில் சாச்சென்று கைகள்ல புல்லாங்கல் வச்சுட்டு அவன் சிரிக்கிற சிரிப்பே அழகா இருக்கே, அவன் ஒரு காலம் அப்படி மடக்கிட்டு அழகா இருக்கே, இடுப்பு அப்படி திருப்பிட்டு இருக்கிறது அழகா இருக்கே. அந்த திரிபங்கி ரூபம் என்னமோ பண்றதான் கோபிகளுக்கு. கண்ணன் வேணுகானம் பண்றதை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கார்கள். இது நடுவில் பிரலம்பன்ற ஒரு அசுரன் வந்துட்டான். அழகா அவனும் குழந்தைகள் வேஷத்துல வந்துட்டான். எல்லாரும் ஒரு நாள் உப்பு மூட்டை தூக்கி விளையாடிட்டு இருக்கா, இத்தனை தூரம் போகணும்னு இருக்க அந்த எல்லையை தாண்டி பலராமனை தூக்கிட்டு போறான். உடனே பலராமன் கொஞ்சம் பயந்து போயிடுறார். பகவானே பலராமனுக்கு அவருடைய ஸ்வரூபத்தை ஞாபகப்படுத்துறான். எது வரைக்கும் பயம் இருக்கும்னா, நம்ம ஸ்வரூபம் தெரியாத வரைக்கும், நம்ம ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சு கொடுத்தனா அந்த க்ஷணம்
பயம் கவலை எல்லாம் விட்டு போயிடும். நமக்கு ஏன் அது விட்டு போகல அப்படின்னா அந்த ஸ்வரூபம் தெரிஞ்சிருமோன்னு நமக்கு பயம். பெரியவாளுக்கு இந்த ஸ்வரூபம் தெரியணுமேன்னு இருக்கு. நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சா எல்லாத்தையும் விட்டுடுவோமோ, எல்லாத்தையும் விட்டா வாழ்க்கை ட்ரை ஆகிடுமோன்னு ஒரு கவலை. பெரியவா சொல்றா எல்லாத்தையும் விட்டாதான் வாழ்க்கை பூரணமாகிறதுன்றார். வீடு மின்முற்றமும் வீடு செய்து எல்லாத்தையும் விட்டுடுவோம் அப்படின்றார் நம்மாழ்வார். அந்த புலம்பாசுரனை தூக்கிட்டு போறான். அப்ப பலராமனுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை பகவான் ஞாபகப்படுத்திட்டான். உடனே புலம்பனை அடிச்சு வதம் பண்றார் ஆச்சரியமாக. அப்படி புலம்பாசுரனை வதம் பண்றார். ஜோரா ஜனங்கள்லாம் கொண்டாடுற, தேவர்கள்லாம் பூ போடுறா. தேவர்கள் சரியா பூ போட வரல. கண்ணனோட மரம் உரைச்சான், எனக்கே பூ போடல, கண்ணாக்கு பூ போடாதா, பூ போடப்படாதான்னா உடனே குடுக்கு குடுக்கு நல்லா பூவை விட்டுட்டார். இன்னைக்கு துவாரகையில போனோம்னா முதல்ல பலராமன் தான் விசேஷம். கண்ணன் சன்னதி கூட தரையோட தரையா இருக்கும், பலராமன் சன்னதி கூட ஒரு நாலு படி ஏறணும். அது நிக்கிற ஸ்டைலே தனி. அதுலயும் பேட்டு துவாரகா போய் பார்க்கணும். கையில கள்ளு கோப்ப வச்சுட்டு நிப்ப, இந்த கண்ணெல்லாம் அப்படி கதக்கமா வச்சிருந்து நான் பார்த்து பார்த்து மலைச்சு போனேன். அவருக்கு ஆரத்தி ராணாவும் உண்டு. கள்ளு கோப்பை வச்சு யாரு அப்படின்னு பார்ப்பாரு. கரெக்டா அந்த குடிகாரனுடைய இது அப்படி பார்க்கணும். ஆனா அதுக்கு ஒரு ஆரத்தி, அவருக்கு ஒரு அலங்காரம், பார்க்கறதுக்கு அத்தனாச்சரியமா இருப்பார். இப்படி குடிகார சுவாமி எல்லாம் போய் கொண்டாடலாமா? கண்ணனோட அண்ணன், அதனால என்னவெல்லாம் பண்ணலாம். கண்ணன் ஹதயத்தை இருந்தா தப்பே கிடையாது. அவன் மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவர கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேறும் அறிவினை பயனது உய்யார் அரங்கமான் மருளாமே. திருமாளிகள் ரொம்பழகா சொல்ற, ரொம்பழகா மருவிய மனத்தராயில் பகவானையே ஹதயத்துக்குள்ள வச்சுண்டு அவனையே ஸ்மரணம் பண்றவா, போர் அடிக்கிறது என்ன வேலை பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு கத்திய வாங்கி வரவா போறதெல்லாம் தலையை வச்சுட்டு இருக்காளாம். அப்படியே வச்சு திருமறு மாறுவன் நின்னை சிந்தையில் திகழ வைத்து மருவிய மனத்தராகி மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவர கொன்று சூட்டிட்ட இணைய இன்று கொன்று ஈட்டிட்ட வினையரேலும் அறிவினை பயனது உய்யார். பகவத்யானம் பண்றவா எப்பேற்பட்ட பாதகமான கர்மாக்கள் பண்ணாலும் அதனாலே லோகத்தை யாருக்கும் பாதகம் சம்பவிக்காது. அதுபோல இந்த பலராமன் அழகா ஆச்சரியமா பிரணம்பாசுரனை வதம் பண்ணிட்டார். அதனாலே அவருக்கும் புஷ்பம் வர்ஷிக்கணும் அப்படின்னு சுவாமி சங்கல்பம் பண்ணிட்டார். இப்படி எல்லாம் நடந்துருக்கு. அழகா ஒரு நாள் குழந்தைகள்லாம் சொன்னா, டே கிருஷ்ணா அவன் நிறைய பணம் பழமா இருக்குடா, நல்லா வாசனை மூக்க தொலைக்கிறதுடா கண்ணா, ஆஹா போய் சாப்பிடலாம்னு பார்த்தா அங்க ஒரு கருதப்பைய இருக்காண்டா, தேனுகாசுரன்னு பேருடா, அக்கிரமம் பண்ணி தொலைறாண்டா, இந்த பணங்காட்டுக்குள்ள யாரையும் வரவிடமாட்டேங்கிறாண்டா, எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்காண்டா, கண்ணா பழம் சாப்பிடணும்டா, பழம் பணம் ஜோரா இருக்கும்டா அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கேடா வாங்கடா போலான்டா. அழகா பணங்காட்டுக்கு போயாச்சு. இங்கேந்தோ தேனுகாசுரன் வந்தான் கத்திண்டு. உடனே அழகா பார்த்தா பலராமர் தான் முதல்ல ஒரு மரத்தை பிடிக்க அடிச்சா லைனா ஒவ்வொரு மரமா விழுந்தது. யாரோ நம்ம காட்டுக்குள்ள நினைச்சுட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த தேனுகாசுரன் வந்தா அவர் பின்னங்கால பிடிச்ச வேகமா சொல்லி அடிச்சா. அடிச்சோன்னு அது ஒரு மரத்துல விழுந்து, அந்த மரம் இன்னொரு மரத்து மேல விழுந்து எல்லா மரமும் விழுந்து, அதுக்குள்ள நிறைய கழுத பசங்க வந்துட்டாள் கத்தின் வந்துட்டாள். உடனே அத்தனை பேரையும் பிடிச்சு வதம் பண்ண இந்த பணங்காடு முழுக்க சரிஞ்சு நன்னா பணம் பழமா பொத்து 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 விழுந்துதான் எல்லாம் உங்க இருக்கிற சொல்லி எல்லாம் பொறுக்கி அந்த பணம் பழத்தை எடுத்து சுட்டு தித்திக்க தித்திக்க ஜூஸ் பிழிஞ்சு பிழிஞ்சு சாப்பிட்டது. அத்தனை பேர் சாப்பிட்டுருக்கேன் எனக்கு தெரியாது, அவ்வளவு ருச்சியா இருக்கும். பழத்திலேயே தித்திக்க தித்திக்க ஒரு பழம் உண்டுன்னா பணம் பழம் தான். அதுவும் சுகர் லோவா இருக்கா, சாப்பிட்டா பத்து நாளைக்கு சுகரே வராது, அப்படி ஏறிடும். நன்னா பணம் பழம் வாசனை முகந்தாலே சுகர் 450 550 போகும், தித்திக்கும், ஒழிச்சுலாம் வைக்கவே முடியும். அப்படி ஒரு பழம் இந்த பலாப்பழம், இதெல்லாம் ஒழிச்சு வைக்க முடியாத ஒரு பாவப்பட்ட பழம். ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் காட்டி கொடுத்துரும். அந்த அதை விட மோசம் இந்த பணம் பழம். அப்படி மூக்க தொலைக்கிற வாசனை கண்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நன்னா சாப்பிட்டாலும் அவளுக்கு என்னடான அந்த குழந்தைகளுக்கு பழம் வேணுனாலும் கண்ணனை கேட்பா, சண்டை போடுறதுனாலும் கண்ணனோட சண்டை போடுவா, அழுதாலும் கண்ணன் கிட்ட அழுவா, எல்லாமே கண்ணன் கிட்டதான். அவளுக்கு கண்ணனை தவிர வேற யாரிடத்திலையும் ஒண்ணும் வேண்டாம். மறந்தும் புறம் தொழாம் மாந்தர்
दैवकटा पैण इन तनिया कटाला कणन मटमें दैवंग ताना ओडि कृपा आश्चर्य कणन गंबर भगवान सदगति प्रणमा आश्चर्य बलरामन मनसे सर कणन सौख्यमाया बलराम मर पट क जलम कुछ निर्भय
கண்ணன் பாதா இந்த குழந்தைகள் என்னையே நினைச்சிருக்கான்னு சொல்லி தன்னுடைய வாத்சல்யமுடைய கிருபா கடாட்சத்தினாலே பாதா கிங்கினி வாய்ச்சேத தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போ அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய எங்கள் மேல் சாபம் இழிந்து. கண்ணன் ஒரு பாரபாதானா பிராரத்த கர்மம் எல்லாம் மாறிபடும், அதுக்காக தான் பக்தி பண்ணுங்கோ பஜனை பண்ணுங்கோ. நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு, என்ன பக்தி பண்ணாலும் என்ன பஜனை பண்ணாலும் பிராரத்த கர்மாலாம் மாற்ற முடியாதுன்னு. அப்புறம் எதுக்கு கண்ணன் பிராரத்த கர்மாவுக்கே பூஜை பண்ணிட்டு போயிடலாமே, பைத்தியகாரத்தனம். எப்பேற்பட்ட பிராரத்த கர்மாவா இருந்தாலும் மாற்றும்படியான சக்தி கண்ணனுக்கு பூரணமா அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நன்னா உண்டு, நன்னா ஞாபகம். எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவனை சுவாமி மாத்தி கொடுப்பான். உருப்படவே மாட்டான் ஒரு குழந்தையே லோகத்துல அத்தனை பேரும் ஒதுக்கி தள்ளினா கூட கண்ணன் நினைச்சுட்டான அந்த க்ஷணமே அவன் மகா ஞானியா பவிச்சிடுவான். கண்ணன் சர்வஜன் சர்வசக்தன், அதனால அவனை நம்புறவா வீண் போக மாட்டான். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, பூரணமா நம்பணும். எப்ப பார்த்தாலும் ஜோசியத்தை பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு ஜோசியக்காரர் சொல்லிட்டார் 7.5 வருஷம் 7.5 நாட்டு சனி பிடிக்க போறதுன்னு சொல்லிட்டு ஓன அழுதுக்கிட கூடாது. 7.5 நாட்டு சனியா சந்தோஷம், 7.5 வருஷம் இன்னும் சனீஸ்வரன் விட்டு போக மாட்டாரா, அப்ப டெய்லி கோவிலுக்கு போறேன்னு வந்துடும். சனீஸ்வரனுக்கு நல்ல கதியை கொடுத்துடும். அவர் எத்தனை நாள் தான் எல்லாரும் இடத்த கஷ்டப்படுத்திட்டு இருப்பார், எல்லா நாயும் விழுந்து விழுந்து திட்டு வாங்கினார். அவரையும் ஐஷ் கோவிலுக்கு ஐஷன்ட்டு போயிட்டு டெய்லி அவருக்கு பலவ சத்தாக ஏற்பாடு பண்ணி வச்சு அவருக்கும் சத்கதியை கொண்டு கொடுத்துடும், அசலப்படாது. அவனாலதான் பெருமாள் கோவில் அந்த நவகிரகங்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா இவன் இருக்க இவ அவசியம் இல்லை, இவனை பிடிச்ச வாளுக்கு இவா தேவையே இல்லை. அதனாலதான் கூடத்தாழ்வாங்கத்தை ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீ நாராயணனே கதின்னு இருக்கி ஏகமூர்த்தி உபாசனை எல்லாம் சொல்றி, ஒரு கால் உம் எதிர்க்க வேற தேவதைகள் வந்தா என்ன செய்வீர், என்ன மரியாதை செய்வீர்னு கேட்டுட்டானா. உடனே கூறத்தாழ்வான் சிரிச்சார், கேள்வியே முதல்ல தப்பு, கேட்கிற கேள்வி சரியா இருக்க வேண்டாமான்னு கேள்வி கேட்டது சிரிச்சார். அப்படி என்ன தப்பா கேட்டேன்னா, எங்களை பார்த்தால் மற்ற தெய்வங்கள் செய்யும் ஆச்சாரம் என்னன்னு கேளு. நாராயண பக்தி பண்றவாள் பகவத் பக்தி பண்றவாள் பார்த்தா மற்ற தேவதைகள் செய்யக்கூடிய மரியாதை என்னன்னு கேளு, நாங்க பண்ற மரியாதையை கேட்காதேன்னுட்டா. ஏன்னா அவா மரியாதை பண்ணுவாளாம், அவ்வளவு சிரேஷ்டமா அத்தனை வசதி. ஆனால்தான் அகம் செய்யேவ அச்சுத பிரிய சிவபெருமான் சொல்றா, பிரச்சேதர்கள் கிட்ட சொல்றா, ருத்ரகீதம் சொல்லும் போது சொல்றா. அதே மாதிரி ஆச்சரியமா சித்திரகேது உபாத்தியானத்துல பார்வதி தேவி கிட்ட சொல்றா, பாத்தியா இதுதான் அச்சுத பக்தவாளுடைய பலம், நான் கூட அச்சுத பிரியம் அப்படின்ற அகம் செய்யேவ அச்சுத பிரிய அப்படின்னு. அதனால அவன் ஒருவன் திருவடியில விழுந்தா போதுமா, ஆ உன்னா ஜோசிகாரனை பாக்கிறது, கைரேகைய பாக்கிறது, நாடி ஜோசியம் பாக்கிறது, இல்லாட்டி வீட்டை இடிச்சு வாஸ்துப்படி கட்டுறேன் கிளம்புறது, எதுவும் கிடைக்கல நவரத்ன மோதிரத்தை மாட்டின் அழகிறது, இது எதுவுமே இல்லையா நியூமராலஜின்னு அழகான பேரை, ஒரு ஏவ கூட்டுறது, ஒரு ஏவ வெட்டுறது, ஒரு எஸ் சேர்க்கறது, பேர் அபத்தமாகிறது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டோட பேர் ஒருத்தன் பேர் வரதராஜன்னு பேரு, நான் காலேஜ் படிக்கும் நான் சொல்றேன், வரதராஜன் பேரு. அவனுக்கு அப்பப்ப உடம்பு முடியாம போயிடுத்து, உடனே அப்ப ஒரு நியூமராலஜி டேஷன் போயிட்டா அவன் ஒரு ஏவ கூட்டி விட்டுட்டான், PRARADHAN அன்னைக்கு நான் எழுத ஆரம்பிச்சுட்டான். நான் கேட்டேன் முன்னாடியா வரதராஜன் தான், இப்ப வராதராஜன் ஆயிட்டான், RAA போட்டா வராதராஜன் தானே. நிறைய விதங்கள் தெய்வத்தை தவிர எல்லா கன்றாவையும் நம்பி தொலைகிறான். நான் பிறந்த டேட் நம்பரா, நட்சத்திரத்தை நம்பரா, ராசிய நம்பரா, நமக்கெல்லாம் இதுதான் ராசி இதுதான் நட்சத்திரம்னு கேரண்டியே கிடையாது. ஏன்னா டாக்டர் எல்லாம் ஏதோ ஒரு டைம் சொல்றா, நாழிகை கணக்கெல்லாம் யாரும் பண்றதே கிடையாது. ஏதோ வந்துட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கோம், சுவாமியுடைய கிருப வசக்தி அதை மட்டும் நம்பணும். திரும்ப திரும்ப இந்த ஊர் ஜோசியக்காரா, அந்த ஊர் ஜோசியக்காரா, நாடி ஜோசியம் கிடைக்கலையா, கால் கட்டறார்கள் இல்லையா, அதுவும் கிடைக்கலையா, நாடி இது யானும் ஒரு அடையணும். எல்லாத்தையும் நாடு வாழ வழிய கண்ணனை மட்டும் நாட மாட்டேங்கிற. ஆனா அந்த குழந்தைகள்லாம் கண்ணனே கதின்னு கிடக்கல, வர்றது வரட்டுமே, இவ்வளவோ சென்மா எப்படியோ வாழ்ந்துட்டோம், இந்த ஒரு சென்மா கண்ணனுக்காக மட்டும்னு வாழ்ந்து பார்ப்போமே, என்ன ஆயிட போறது பார்க்கலாமே, என்னதான் ஆகிறது பார்க்கலாமே. கண்ணன் இருக்க கவலை எதற்கு, இந்த குழந்தைகளை கண்ணன் கிருபா கடாட்சத்தினாலே ஒரு பார்வை பார்த்தான், அடுத்த க்ஷணம் எல்லாத்துக்கும் ஜீவிதம் வந்துடுத்து. அவன் நினைச்சுட்டான்னா
மரணம்னு டாக்டர்கள் நாள் குறிச்சவா கூட திரும்பி எழுந்து வருவா. கண்ணனி வாயத்தினால் இருந்தது போதும் நினைச்சுட்டான்னா எத்தனை வைத்தியம் பண்ணாலும் பலிக்கார், கிளம்பிய ஆகணும். அவன் கிருபைதான் முசத்தி பாகவதம் முழுக்க, அதுவும் கிருஷ்ணலீலா முழுக்க 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 அவன் கிருபை, அவன் கிருபை, அவன் கிருபை. கோகுல ஜனங்களுக்கு என்னடா பலம் அப்படின்னா கண்ணனுடைய காருண்யம், அவ்வளவுதான். தயா சதகம், அவ்வளவுதான். ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணன். நம்மாழ்வார் சொல்றார், நான் ஓர் குறை விலனே, எனக்கு ஒரு குறையும் கிடையாது, குறையே இல்லைன்ற, ஒரு குறையை தவிர வேற குறையே எனக்கு இல்லைன்ற. ஏண்டா கண்ணன் இருக்கானே, எனக்கு நடக்கிறது எல்லாம் கண்ணனுக்கு தெரிஞ்சுதானே நடக்கிறதுன்றா. குழந்தைகளுக்கு தெரிஞ்சுடுதான், கண்ணன் தான் திரும்ப நம்மளை காப்பாத்திருக்கான். எல்லா குழந்தைகளும் பாக்குறா, கண்ணனுக்கு கோபம் வந்துடுதான். என்ன திமிரு இந்த துஷ்ட காளி, எனக்கு இன்னைக்கு அடக்கிறேன் அவனை, கோபம் வந்துடுதான். பக்த வசலன் ஆச்சு, உடனே பார்த்தானா கடகடன்னு அந்த வேஷ்டி என்ன கச்ச கட்டிண்டானா, இறுக்கி ஒரு கட்டு கட்டிண்டானா, கடகடன் கதம்ப விரட்சத்து மேல ஏறினானா, கைய அப்படி தட்டினானா, கோபமா அப்படி பாஞ்சானா யமுனையில. யமுனை நடுங்கிட்டா, இதுவரைக்கும் ஒரு நாள் கூட கண்ணன் கோபத்தில யமுனையில குதிச்சது கிடையாது. இன்னைக்கு அண்ணல் விழி பேழ்வான்னு உக்ர நரசிம்மர் மாதிரி பார்த்துடுறேன். இன்னைக்கு என்ன திமிரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மாடு கண்ணு குட்டிகளா காளியின் விஷத்தை செத்து போகிறது. இன்னைக்கு நானா அவனா பார்த்துடுறேன். இனிமேல் காளியன் இருக்கணும், இல்லாட்டி இந்த யமுனைய நான் இருக்கணும். நானா அவனா பார்த்துடுறேன். கைய தட்டிண்டு பல்ல கட்டிச்சுன்னு கட்ட கட்டன் மரத்துல ஏறி நேர பாஞ்சானா யமுனையில. அத்தனை ஒரு பக்த வாசல்யம், ஓடி வந்துருவான். அவனை தியானம் பண்றவா, அவனை பக்தி பண்றவா, அவன் கோவிலுக்கு வரவா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவனை நினைக்கிறவாளுக்கு கூட பரிஞ்சுண்டு வரக்கூடியவன் கண்ணு. பரிஞ்சுண்டு வருவான், நமக்கு யார் வருவா பரிஞ்சுண்டு? முன்ன பின்ன தெரியாத இடத்த கூட பரிஞ்சுண்டு வருவான். பக்தி பண்ணிட்டோம்னா இங்கேயோ போறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஏதோ நம்ம தொலைச்சிட்டோம், யாரோ வந்து சகாயம் பண்றானா, யாரோ இல்ல கண்ணன். கண்ணன் அவள் அனுப்புறான், கண்ணன் கிருபையினாலே நடக்கிறது. யார் அவனை நம்புறாள், அவள் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் கண்ணன் அவர்களோட உண்டு உண்டு உண்டு. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் வெளிநாடு போயிட்டா, அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலைக்காரன் அங்கேயே செட்டில் ஆயிட்டா. அதுக்காக ரங்கநாதன் என்ன பண்ணார், அவரு கிளம்பி வெளியூர்லாம் போக ஆரம்பிச்சு, ஃபாரின்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. ரங்கநாதன் ஃபாரின் போயாச்சு, நிறைய சுவாமிகள் எல்லாம் பிரதிஷ்டம் பண்ணியாச்சு அமெரிக்கால, கல்ஃப் கண்ட்ரில அவ்வளவு கிருஷ்ணன் கோவில் இருக்கு. எங்கெங்கயோ உகாண்டா, ரொம்ப பாவப்பட்ட ஒரு கண்ட்ரி அது, அங்க ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கிருஷ்ணன் கோவில் நான் போய் சேமிச்சிருக்கு. புரூனி சுல்தானோட இடம், அங்க அந்த மிலிட்டரி குரூப் எல்லாம் சேர்ந்து சின்னதா ஒரு கோவில் வச்சிருக்காங்க, அதான் கிருஷ்ணன் மூர்த்தி எல்லாம் வச்சு ஆராதனை. எங்க புரூனி, எங்கேயோ இருக்கு மலேசியா கீழே, இத்தனை கொண்டு ஒரு சின்ன ஒரு பூமி. உலகத்து எந்த மூலைக்கு போனாலும் கண்ணன் இருக்கா அப்படின்னா தன் பக்தர்களுக்காக எங்க வேணா போவோம். இந்த உகாண்டால நாங்க ருக்மணி கல்யாணம் வேற பண்ணுவோம், எங்க எங்கேயோ இருக்கு உகாண்டா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. சுவாமி எல்லா இடத்துலயும் இருந்துட்டுதான் இருக்கா, அவ்வளவு ஆச்சரியமான. அதனால பகவானுக்கு அத்தனை கோபம் வந்துடுதான். வேகமா யமுனையில பாஞ்சான், காளியன் நிம்மதியா சௌகரியமா அப்படி ரிலாக்ஸா இருக்கானா. எங்க ஏரியா, யாரு என்ன பண்ணிட முடியும்? இந்த திமுரு எல்லாருமே நினைச்சு, என்னோட இடம், எல்லாருக்கும் என் சுவாபிமானம் உண்டு, கோவில்ல இருந்து எல்லா இடத்துக்கு என் இடம், யாரும் பக்கத்தை வரப்படாது, நம்மளோட அந்த அழுக்கு தலகாணி, பாவப்பட்ட பெட்ஷீட்டு எல்லாத்தையும் என்னோடது, என்னோட யாரும் தொடவே மாட்டாங்க. பார்த்தா அது என் தலகாணி யாரும் எடுக்கப்படாது, அது என் போற யாரும் எடுக்கப்படாது, எடுத்தால் அப்படியே போக வேண்டியதுதான், அப்படி மோசமா இருக்கு. ஆனா அது மேல ஒரு அபிமானம், எல்லாத்து மேலேயும் அபிமானம். அபிமானம் இருக்க வேண்டியது கண்ணனிடத்துல. ஆனா காளியனுக்கு தன் பலத்துல அபிமானம், தன்னம்பிக்கைக்கும் அகம்பாவத்துக்கும் ரொம்ப பக்கத்துலதான். என்னால முடியும் நினைச்சா தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும் நினைச்சா அகம்பாவம். பகவத் கிருபையினாலே என்னால முடியும் நினைச்சா தன்னம்பிக்கை. என் பலத்தினாலே என்னால முடியும் நான் நினைச்சுட்டேன்னா தோத்தேன். நான் யாரா இருந்தா அடி வாங்கிடுவோம். யாருக்கு எது அகம்பாவமோ அதுவே அவளுக்கு துக்கத்தை கொடுக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, காளியனுக்கு தன் வசத்துல தன் பலத்துல ஒரு அகம்பாவம், மணக்காரவாளுக்கு பணத்துல ஒரு அகம்பாவம். சில பேருக்கு அவாவா குழந்தைகளுடைய குணம், அவளுடைய செயல்கள்ல எப்படி எனக்கு எனக்கு வாட்சாவது, யாருக்கு வாட்சிருக்குன்னு நினைப்பா, கடைசியில் அதுகளே அவளுக்கு துக்கத்தை கொடுக்கும். சில பேருக்கு தன் அழகுல ஒரு அகம்பாவம் இருக்கும், அந்த அழகே அவளுக்கு பிரச்சனையை கொடுக்கும்.
சில பேருக்கு தன் ஆரோக்கியத்துல ஒரு அகம்பாவம் இருக்கும், அந்த ஆரோக்கியமே அவளுக்கு அகம்பாவத்தை கஷ்டத்தை கொடுத்துரும். சில பேருக்கு கைங்கரியத்துல ஒரு அகம்பாவம் இருக்கும், அந்த கைங்கரியமே தடைப்பட்டு வரும். சில பேருக்கு மனைவி நடத்தின ஒரு அகம்பாவம் இருக்கும், ஆதிகாலத்துல ஒரு அகம்பாவம் இருக்கும். எது நமக்கு அகம்பாவத்தை தர்றதோ அதுவே நமக்கு பரம துக்கத்தை தரும். அது கண்ணனுடைய லா, அவன் அப்படிதான் சிருஷ்டிச்சு வச்சிருக்கான். எதுக்கு நம்ம எது மேல ரொம்ப அபிமானம் வச்சு அது என்னுடையதுன்னு கொண்டாடுறோமோ அந்த கொண்டாடுறதே நமக்கு திகட்டி போகும்படியா வெறுத்து போகும்படியா சுவாமி பண்ணிடுவா. அதான் அவனுடைய ஸ்வபாவம். பாதானா அந்த காளியனுக்கு அவ்வளவு அகம்பாவம், கண்ணன் குதிச்சுட்டா காளியனுக்கு தான் இந்த குதிச்ச வேகம், இந்த யமன் அப்படி கலங்கராடம், ரொம்ப கம்பீரம், அதிகாம்பீரியம். கங்கைக்கு கூட அந்த காம்பீரியம் கிடையாது, யமுனையில் அப்பப்ப சுழல் வரும், எங்க இழுக்கும்னே தெரியாது. அந்த அண்டர் கரண்ட் சொல்லுவான், தண்ணியில குளிச்சுனா கீழே இழுக்கும். யமுனை மட்டும் முட்டிக்கால் அளவு ஜலம் போடிந்தா கூட காலை இழுக்கும். ஏன்னா கிருஷ்ண சக்தி யமுனைக்கு. அதனாலதான் யமுனாஷ்டகம்னே ஒண்ணு பண்ணிட்டார் வல்லபாச்சாரியா. சுத்தாத்வைய சம்பிரதாயத்திலே புஷ்டி மார்க்கத்திலே அவ கண்ணனுக்கு சமம்மா யமுனையை கொண்டாடுவான். ஜெய் போலோ யமுனா மாதா கி ஜெய். யமுனா பாதா அத்தனை கோபமா கண்ணன் வந்துட்டா, அந்த காளியன் கிளம்பினா, காளியன் வந்து பார்த்தா கண்ணன் கரையிலும் கொழுக்கு முழுக்குன்னு ஒரு பையன் எங்கேயும் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான். ஜம்முன கைய வீசிண்டு புஜ வீஜி வியாபுலே அகாதமாரி ஹரிசரசிரிகாய ஆபீய தேஜோ ஜலௌகம் பவ மறுபறிக்கின்ன கேத மத்தியத்யஜாமி. ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். ஜோரா முகுந்தமானால குலசேகரன் ஹரியே ஒரு தடாகம், அவனுடைய தோள்களே அலைகள். அழகா சொல்றார், காந்தி மன்னேத்திர மீனே, அவன் கண்களே மீன்கள், அவனுடைய கைகள் கால்களே அழகான தாமரைகள், அவனுடைய தேஜசே பெரிய ஜலம், அதை குடிச்சு சம்சார சாகரத்தினுடைய துக்கத்தை நான் விட்டேன் விட்டேன் விட்டேன். பவமரு பரிக்கின்ன கேத மத்திய ஜாமி ஹரி சரசி விகாய ஆபீய தேஜோ ஜலௌகம் பவமரு பரிக்கின்ன கேத மத்திய ஜாமி. அந்த கண்ணன் இங்கே அங்கேயும் நீச்சல் அடிக்கிறானோ, லோகத்தை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்து அவன் நீச்சல் அடிச்சானோ, அவன் இப்ப ஜோரா அதே வேகத்துல ஒரு நீச்சல் அடிக்கிறானா. காளியனுக்கு பொறுக்க முடியல, சுவாமி பக்கத்துல வந்தான், சுவாமி நன்னா சுத்தின்டா, அங்கங்க கடிக்கிறான், மர்மஸ்தானங்கள் எல்லாம் கடிக்கிறானா. இத்தனை கடிய வாங்கிட்டு தேனேன்னு இருக்கான். இதுக்குள்ள இவாளுக்கெல்லாம் மனசு கேட்கல இல்லையா, பலராமன் இல்லைன்னு உடனே துர்நிமித்தங்கள் வந்ததுன்னு தெரிஞ்சவன எல்லாரும் ஓடி வரா. சரி, குழந்தைகள் எந்த பக்கம் மாடு மேய்ச்சிட்டு போயிருக்கோ, ஏதானும் அசம்பவம் வந்து விடுதான்னு ஓடி வராளாம். ஓடி வந்து பார்த்தா காளிய மடுவழியா அவ போயிருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த மாட்டுடைய குளம்படிகள் இருக்குமே, குழந்தைகள் நடந்த தடத்தை வச்சுண்டு அதில்லாதபடி கண்ணன் திருவடி தடங்கள் உருகாலில் சங்கு உருகாலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து. இன்னைக்கு பிருந்தாவனத்துல போனோம் அப்படின்னா கண்ணனுடைய சங்கு சக்கர ரேகளோட திருவடி தடங்கள் சில பாக்யவான்களுக்கு காண கிடைக்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் நிறைய பேர் பிருந்தாவனத்தை அப்படி உருளுவா. அதான் பின்னாடி அக்கூட பிருந்தாவனத்தை உருள்றார் அப்படின்னா கண்ணனுடைய திருவடி தூளி பட்டுடுத்தினா போதும். கோவில் அப்படி கைகட்டி வாய்ப்பத்து நிக்கிறோம், சடாரி சாதிச்சாலே சந்தோஷம்னா கண்ணன் திருவடியே நேர மேல வந்து பட்டதுன்னா. அந்த மாதிரி கண்ணனுடைய திருவடி தடங்கள் தெரியறது, தடங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா காளிய காட்டு கிட்ட வந்துட்டா, அப்பதான் அந்த காளியன் நன்னா கண்ணனை பாதாதி கேசம் சுத்தின் பாக்கியம். சமயத்துல இந்த ராட்சசாளுக்கு கிடைக்கிற பாக்கியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாதத்திலேந்து இப்படி வளர்ச்சி இப்படி வளர்ச்சி இப்படி வளர்ச்சி இப்படி வளர்ச்சி இப்படி வளர்ச்சி சுத்தி கழுத்துக்கிட்ட இப்படி வந்து நூறு தலைகளை இப்படி கண்ணனை பார்த்துட்டு நூறு தலைகளை கடிச்சுட்டு இருக்கான். கட்டி 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 நூறு வாய கொண்டு எத்தனை கடி கடிச்சிருக்கான். அநியாயம், நம்மளெல்லாம் தொடவே விட மாட்டேங்கிற நவநீத கிருஷ்ணன் இப்படி நீட்டினா தொடர மாதிரி இருக்கு, நீட்ட முடிய மாட்டேங்கிறது. மாமா முறைக்கிறார், அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்தாலே முறைக்கிறார். சரி பார்த்துட்டு போடவும் தோண மாட்டேங்கிறது, என்ன குறுகுறுன்னு பாரு. கண்ணனுக்கு ஏதாவது வந்துட போடும் இப்படின்ற என்னமா, நம்மளால அசுரா மாதிரியே பாக்கிறா, பூதனா தெருகாசுரன் சகடாசுரன் மாதிரி பாக்கிறோம். ஏன்னா அவளுக்கு அந்த கண்ணன் மேல அத்தனை ஒரு அபிமானம், கை கட்டுற மாதிரி இருக்கான் ஆனா எத்த மாட்டேங்கிறோம். அது அவளுக்கு அந்த பாக்கியம். ஒரு ஜென்மா மள்ளூர்ல அந்த பட்ர வம்சத்துல பிறக்கணும், இந்த கிச்சாவில் நல்லா தடவி 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 பார்த்து வெண்ணைய அப்பி குளிப்பாட்டி விடணும், அப்பதான் என் ஜென்மா சாபல்யம் வரும். அநியாயமா இருக்கு,
நதியில் இறங்க போறாளாம் பிடிச்சு நிறுத்தி வைக்கிறார் பலராமன். கிருஷ்ணா என்னால முடியலடா, என்னடா பண்ண போறே அண்ணா, என்ன பண்ண, நீ என்கிட்ட ஒண்ணு கேட்கல, உனக்கு என்ன தோன்றியோ பண்ணு, இவா நதியில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது வெளிய பாருன்றான். பகவான் பார்த்தா எல்லாரும் வந்துட்டான் தெரிஞ்சது. இவா வந்தோம் மட்டும் போதாது, மேல பார்த்தா அத்தனை தேவர்களும் வந்துட்டாளும். எல்லாரையும் பார்த்தா இன்னைக்கு கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், யக்ஷர்கள், தும்புரு, நாரதர் எல்லாம் அப்படின்னு தலையை ஆட்டினானோ, அப்படி தலையை ஆட்டினானா உடனே அவள் தெரிஞ்சு விடுத்தான். வாத்தியங்கள்லாம் கொண்டு வந்துட்டா, நாரதர் கையில வீணையை எடுத்துட்டா, அத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம், இன்னைக்கு கண்ணன் நர்த்தனம் ஆட போறான்னு தெரிஞ்சு போயிடுத்தான். இத பாக்கிறதுக்கு தில்லை அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு ஓடி வந்தான், வந்துட்டான். சிவபெருமான் நந்திகேஸ்வரர் அப்படி அப்படி ஆரம்பிச்சாராம். சிவபெருமான் சொன்னார், இன்னைக்கு டான்ஸ் ஆட வேற, ஆட போறவர் வேற, நான் இல்லேன்னுட்டார். நந்திகேஸ்வரர் கேட்டார், யார் அதுன்னா, நேரவா யமுனை ஆத்தங்கரைக்கு வா சுவாமி, என்ன தாளம் அப்படின்னா கேட்டார். அவன் ஆடுறதுக்கு ஏத்த மாதிரி நீ வாசி, முடிஞ்சா வாசி, நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு வாசி, நான் ஆடுறல இன்னைக்கு அவனுக்கு நீ வாசி, அப்ப தெரியும் ஏ நந்திகேஸ்வரா ஆட்டம்னா என்ன, வாசிக்கிறனா என்ன, உனக்கு இன்னைக்கு தெரியும், உனக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியல, உனக்கு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடும்ட்டான். நந்திகேஸ்வரன் அழகா வந்துட்டா. தும்புரு நாரத மகரிஷி பாக்கியம், கந்தர்வர்கள், கிண்ணர்கள், யக்ஷர்கள், தேவதா ஸ்திரீகள், அவாவா ஜாலரா எடுத்துட்டு வந்துட்டா, சப்ளா கட்டை எடுத்துட்டு வந்துட்டா, ஆனக துந்துபி வாத்தியங்கள்லாம் கொண்டுட்டா, கழுத்த தோலக்கெல்லாம் மாட்டினுட்டா, மிருதங்கம் மாட்டினுட்டா, எல்லாம் மாட்டின்டாச்சு. கண்ணன் பாத்தா உடனே நந்திக்க தட்டம் டம் அப்படின்னு தட்டு தட்டினார். சிவபெருமான் தமரிகம் சப்தம் மாதிரி அவருக்கு அப்படியே தட்டி பழக்கம் ஆயிடுது. தமரிகம் சப்தம் மாதிரி ஒரு தட்டு தட்ட கண்ணன் பார்த்தா ஒரு சுத்து சுத்தினா, உடம்பு பெருசாச்சு, காளியனோட பிடியெல்லாம் விட்டது. அப்படியே கண்ணன் தாவினா, காளியன் தலைமையில ஒரு காலை கீழே வச்சான், ஒரு காலை அப்படி தூக்கிட்டு நின்னா, வாழால ஒரு கையை அப்படி பிடிச்சிருந்தா, கையினால ஒரு அபிநயம் பிடிச்சா, ஜம்மனு நின்னான் கண்ணன். பார்த்த உடனேயே கோபி ஜனங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜெய் போலோ நந்த கோப குமாருக்கு, ஜெய் போலோ யசோதா சுதனுக்கு, ஜெய் போலோ நந்த கிஷோருக்கு, ஜெய் போலோ கோபிகா ரமணனுக்கு, ஜெய் போலோ கோபால கிருஷ்ண மகராஜுக்கு, ஜெய் போலோ கண்ணையாக்கு, ஜெய் போலோ நவநீத சோருக்கு, ஜெய் போலோ பிருந்தாவன் ராஜுக்கு, எல்லாரும் ஜெயகோஷம். அது நிக்கிற ஸ்டைல், அது ஸ்டைல்னா கண்ணன் தானே. எத்தனை சுவாமி வேணா வரட்டும், பகவான் எத்தனை அவதாரங்கள் நிக்கட்டும், எல்லா அவதாரங்களும் நிக்க வச்சு கண்ணனோட ஒரு காளி அவன் நிர்தனம் நிக்க வேண்டியது. பொசிஷனை பார்த்தோம்னா இவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு இல்லையான்னு தோணும். தசவதாரங்கள்லயே பாருங்க, எல்லா மூர்த்தியோட அழகு யாருன்னா கண்ணன் தான். எல்லா கோவில்களுக்கும் போங்கோ, கிருஷ்ணன் கோவிலுக்கு போங்கோ, போயிட்டு வெள்ள வர முகத்தை பார்த்தாலே தெரியும் கண்ணனை பார்த்துட்டு வந்திருக்கா. கண்ணனை பார்த்தவாளுக்குன்னா முகம் பிரசன்னம். ராமனை பார்த்தா அவருக்கு அழுதுண்டே வருவா, அவரும் கஷ்டப்பட்டாரு பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவருக்கே இந்த கதி அப்படி நம்மளும் போகணுன்னு தான் வரும். கிருஷ்ணன் அப்படின்னா ஒரு சந்தோஷம், ஒரு உத்வேகம், ஒரு குதூகலம், ஆனந்தம், 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 பரமானந்தம்னா கண்ணன் ஒருத்தன் தானே. அழகு மதுரம் மதுரம் வபுரஸ்யவி போகோன்றார் இல்லையா, அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம், புலம்பரா அதரம் மதுரமா இருக்கு, வதனம் மதுரமா இருக்கு, எல்லாம் சேர்த்து
அதனம் வதனம் சொல்லலாம். மதுரமே ஒவ்வொரு அதரம் மதுரம் வதனம் மதுரம். இந்த அதரத்தோட மதுரம் வேறையா, வதனத்தோட மதுரம் வேறையா? அதரத்தோட மதுரம் குடிச்சு பார்த்தா தெரியும், வதனத்தோட மதுரத்தை பார்த்தா தெரியும். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம், நயனம் மதுரம். அவன் நம்மளை பார்க்க, நம்ம அவனை பார்க்க அப்போ தெரியும் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம். ஹசிதம் எப்படா மதுரமா தெரியும்னா, யாருக்கும் தெரியாம நமக்கு மட்டும் சங்கேதமா பார்த்து சிரிச்சானா சிரிக்கலையா அப்படின்னு, அதான் ஹசிதம் மதுரம். ஹதயம் மதுரம் முகத்தை கோபத்தை காட்டுறோம், சும்மா பேச மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்றானா, ஹதயத்து கூட உங்ககிட்ட பேசணும் எப்படின்னு நான் இருப்பேன்னு நினைப்பானா. ஹதயம் மதுரம் அதரம் மதுரம் என்ன அத்தனையா போயிட்டு இருக்கோம் அப்புறம் அவ்வளவுதான். கிருஷ்ணனாலே மதுரம், அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹிருதயம் மதுரம் ஹசிதம் மதுரம் கமனம் மதுரம். சிம்மகதி ஒரு அழகு, நயன் ரிஷபகதி ஒரு அழகு, கஜகதி ஒரு அழகு, சர்ப்பகதி ஒரு அழகு, ஸ்ரீரங்கத்துல வையாளி கதி அது ஒரு அழகு, திருவனந்தபுரத்துல வேட்டைக்கு போகிற கதி ஒரு அழகு, ஆறாட்டுக்கு சமுத்திரத்துக்கு போற அழகு, குளிச்சுட்டு வர்றது ஒரு அழகு, படியில ஓடி ஏறது ஒரு அழகு. ரதசப்தமி அன்னைக்கு சீனிவாசன் தக்கு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாத்திட்டு திரும்ப 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 ஒவ்வொரு வாகனத்துல வர்றது அதை விட அழகு. சுந்தர பரிபூர்ண நம்பி அஞ்சு வருடம் மேல உட்கார்ந்து ஒரு அழகு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஊரோட மாப்பிள்ளையா அங்க மன்னாரா அப்படி நிப்ப, ஊரோட மாப்பிள்ளை வெக்கமில்லாம நிப்பார், அது ஒரு அழகு. ஊரோட மாப்பிள்ளையோட வெக்கமில்லாம இருக்க முடியுமா? சம்மனு இருக்காரு, அவ்வளவு அழகா இருப்பார் அங்க மன்னார். ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் ஒரு அழகு, என்ன சொல்றது, பொழிந்து நின்ற பிரான் ஒரு அழகு. அவ்வளவு அழகா அந்த மதுரமயமான சுவாமி இந்த காளியன் மேல ஒரு கால அப்படி தலைமையில வச்சு, ஒரு கால அப்படி தூக்கிட்டு, கையால ஒரு வாழ் அப்படி பிடிச்சிட்டு, கையால ஆனந்த அபிநயம் காட்டிட்டு, பிரசன்ன வதனமா அப்படி நிக்க, அசந்து போனார்கள் கோபிகள் கண்ணத்தெல்லாம் அப்படி தொடச்சுட்டாலும். உடனே நாரத மகரிஷி பார்த்தா, கிருஷ்ணனை பார்த்து சிரிச்சார், கண்ணனும் சிரிச்சான், சிவபெருமான பார்த்தான், என்னமோ நீ நடராஜரோ அப்படின்னா. சிவபெருமான் சொன்னான், நான் சொன்னேன்னா, நான் இன்னைக்காவது உங்ககிட்ட நடராஜன் சொன்னேன்னா இவாதான் சொல்லிட்டு அடையலாம், இல்ல ஆடி பார்க்கலாமான்னு. ஆடி பார்க்கலாமே, ஆடுமோன்னா, ஆடி பார்க்கலாம்னு சொன்ன அப்படியே, நீயும் நானும் ஆடி பார்க்கலான்னு சொல்ற, நீ ஆடி பார்க்கலான்னு சொல்ற, அதனாலதான் என் ஆடலை விட்டுட்டு வந்துட்டேன். சரஸ்வதி தேவி வந்துட்டாளும், பிரம்மதேவர் வந்தாச்சு, எல்லாரும் வந்துட்டாளும். கண்ணனுடைய இந்த காளிங்க நர்தன் பாம்பு மேல ஆடுவாள், பாபபாதரம் ஆடுவோம், நமக்கு ஒரு பாபபாதரம் ஆடுவோம், தாழு தொடை தலை கண்ணு மூக்கு எல்லாம் ஆடுவோம். காளியன் மேல ஆடணும், நூறு தலை பாம்பு மேல ஆடும், நூறு தலை பாபபாதரம் நமக்கு அவ்வளவு உசிரே ஆடி போயிடும். இவன் காளியன் மேல ஆடணும் முடிவு பண்ணிட்டானா, தின்னா அதடிக்கிட்டு தின் தின்னா அப்படின்னு நாரது. கண்ணன் பாதான நல்லா இருக்கே ஜதி, உடனே ஓங்கி ஒரு காலால் ஒரு அடி அடிச்சானா, சம்மட்டியில் அடிச்சா மாதிரி இருக்கு காளியன் மேல. இங்க அடிச்சு அப்படி ஆகாசத்துல பறக்கும் பொழுதே காலை மாத்தி இன்னொரு தலையில போய் காலை தும்னு வச்சு காளியன் பார்த்தா, என்னது இது, மரண அடின்னு பார்த்தாது, தல மேல அடிச்சானாம் கண்ணன். இவா உடனே விதவிதமா ஜதி சொல்றாளாம், இந்த ஜதிக்கு தகுந்தா போல எல்லாம், இது என்ன அவாவா ஒரு ஜதி சொல்றா, பிரம்மதேவர் ஒரு ஜதி, சிவபெருமான் ஒரு ஜதி, ஸ்கந்தன் ஒரு ஜதி. இவன் ஆடுறத பார்த்து கணபதி வயிறு தனியா ஆடுறது, அவர் ஒரு ஜதி சொல்ல, ஸ்ரீதேவி பூதேவி நீலா தேவி இந்திரன் பயத்திலேயே ஜதி சொல்றான், தின்னா 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 தின்னா. பிரம்மதேவர் சொல்றாரு, டேய் கொஞ்சம் மாத்தி சொல்லுடான்னா, இவன் தின்னா தின்னா தின்னான்னு சொல்ற, சுவாமி ஒத்த காலத்து அடி 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 நடிச்சுட்டு இருக்காரு. காளியன் ஒத்த தலை கிழியர் இவன் தின்னா 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 தன்னு தன்னா 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 அடி 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 அடி. காளியன் இந்திரனை மறைச்சா, ஜதிய மாத்திரா முடியலேடா, கொஞ்சம் மாத்திரா அப்படின்றான். தன்னா தன்னா தன் அதிரி தந்தன் இந்த காலம் அடிச்சிருந்துருக்கான், அடிச்சு அடிச்சு மாத்தி 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 அடிச்சு காளியன் சரீரம் எல்லாம் நொந்து போயிடுச்சு. ஆனா நன்னா இருக்கு, நன்னா இருக்கு. இந்த சுவாமி பிரம்மோத்சவம் எல்லாம் நடந்ததுன்னா முதல்ல நல்லா பலமா இருக்கும், ரெண்டாவது நாள் கொஞ்சம் டல்லா இருக்கும், மூணாவது நாள் அப்பாடான் இருக்கும், நாலாவது நாள் தேவையே அப்படின்னு இருக்கும், அஞ்சாவது நாள் இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் பரவாயில்ல சுவாமியா வெள்ள போய்க்கலாம்னு தோணும்,
ஆறாதா சுவாமி அம்மாதி வாசலுக்கு வருவா சேவிச்சுக்கலாம்னு தோணும். ஏழாதா முடிஞ்சா தேவையேன்னு தோணி போயிடும். அவ்வளவுதான் நம்ம சரீரத்துக்கு அவ்வளவுதானே பலம். அந்த மாதிரி காளியினுடைய பலம் அப்படியே கம்மி ஆகிறது. இவனுக்கோ பலம் உற்சாகம். இவன் ஆறான கைய மாத்தி இந்த பாம்போட வாழ மாத்தி மாத்தி பிடிச்சுக்கிறான். காளியன் பார்த்தா தலைதான் படாத பாருன்னா அந்த வாழ் எந்த பக்கம் தெரியுது. ஒரு சிதியில வாழ சுத்தி சுத்தி பிடிக்கிறான். இப்படி அனுப்பி இப்படி பிடிக்கிறான், அப்படி அனுப்பி இப்படி பிடிக்கிறான். ஒரு சிதியில காளியன் பார்க்கறான், இவன் வாழை இவன் கழுத்தறிக்கு சுத்தின்னு இருக்கு. காளியன் பார்த்தான், என் வாழை என் கழுத்து எப்படி சுத்தின்னு அப்படி சுத்தி விட்டுருக்கான். அழகா சுத்தி விட்டுருக்கா, ரெண்டு மூணு தலையெல்லாம் சேர்த்து முடிச்சு வேற போட்டுருக்கான். இந்த காளியன் கட்டிக்கலாம், வேகமா கடிச்சா இவனுடைய இன்னொரு தலையை அவன் தலையை அவனே கடிக்கிறான். ஆன் இவன் கத்துற ஏண்டா கத்துறா, நீ ஏண்டா கடிச்ச, இதுவே கத்துறது. நூறு தலையை மாத்தி மாத்தி ஒன்னோட கடிக்க கண்ணனை கடிக்க கண்ணன் நடனம் ஆட இந்த காளியன் நர்தனம் அப்படியே எல்லை இல்லாம போயிட்டே இருக்கான். எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. காளிய பத்தினிகள் பார்த்தான், இதுக்கு மேல கொஞ்ச நேரம் போச்சுன்னா காளியன் உசுரை விட்டுடுவான்னு தெரிஞ்சு போயிடுத்த வாழ்க்கை. உடனே பாதாளாம் ஓடி வந்தா கண்ணனிடத்து சரணாகதி பண்ணான். அப்பா உன்னுடைய பக்தர்கள் யாரும் எதையும் எதிர்பார்க்கல. விருத்ராசுரன் சொல்ற மாதிரியே காளிய பத்னிகள் சொல்றான், நாக பிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் ந சாருபௌமம் ந ரசாதிபத்தியம். அதே மாதிரி ஸ்லோகம். உன்னுடைய பக்தர்கள் பிரம்ம பதவியை விரும்புறதில்லை, மோட்சத்தை கூட வேண்டான்றாளாம். இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிடும் வேண்டி மோட்சம் வேண்டான்றாளாம். அஷ்டமா சித்திகள் வேண்டான்றாளாம். எதுவுமே வேண்டாமா. உம்பருலகாண்டு ஒரு குடைக்கீழ் உருப்பசிதன் அம்பர்கொலை அல்குள் பெற்றாலும் மாதிரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. ஒண்ணு வேண்டாம் எனக்கு. குலசேகர ஆழ்வார் சொல்றார், உம்பர்கலை அல்குள் பெற்றாலும் ஆதரியேன். என்ன ஸ்திரீ சரீரம் எனக்கு வேண்டாம். என்ன பெரிய இந்திரபதி எனக்கு வேண்டாம். ஸ்ரீனே புண்ணிய மர்த்தியலோகே விசந்தி எதுவும் வேண்டாம். திருவேங்கட மலையில் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனும். எனக்கும் தெரிய வேண்டாம், அடுத்த வாழ்க்கும் தெரிய வேண்டாம், நான் பாவாட்டுக்கு கடந்தேன்னா போதுன்றார். அந்த மாதிரி இந்த காளிய பத்தினிகள் பிரார்த்திச்சிருந்தா, கண்ணா நீ யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அவளுக்கு முதல்ல இப்படிதான் கொடுப்பார். நீ பண்றது ரொம்ப நியாயம், இவன் பண்ண காரியத்துக்கு நீ பண்றது ரொம்ப நியாயம் கண்ணா. ஆனாலும் அவன் மேலையும் தப்பு இல்லை கண்ணா. அந்த சரீரத்துடைய ஸ்வபாவம் ஸ்வயம் துவேஷம், யார பார்த்தாலும் சந்தேகம். பண்ண பாவத்தினாலதானே பாம்பா வர, அதனாலே எல்லாரும் பயந்து அடிக்க வர, அதனாலே பயந்து இது கடிக்க வர, பரஸ்பரம் வெறுப்பு. அதனால அந்த சரீரத்துடைய ஸ்வபாவம், அவன் உடம்புல விஷம் இருக்குன்னா அந்த சரீரம், அந்த ஆத்மா அப்படி இல்லை கண்ணா. எல்லாரும் அடிப்பா உதப்பா, அது யாரும் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இன்னும் திமிரு ஜாஸ்தியா போயிடுது. சமயத்துல சில பேரும் மனுஷா சொன்னா கேட்க மாட்டான், லார்ட் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். கடைசியில தெய்வம் அடிக்கும் பாருங்கோ, தாங்க முடியாம அடிக்கும். நம்ம நினைப்போம் என்னடா அது தெய்வம் ஒண்ணு பண்ண, தெய்வம் நின்று கொள்ளும். சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், சரி பரவாயில்ல மாறலாம். அதனாலதான் ராவணனை கூட சுவாமி இன்று போய் நாளை வா அப்படின்னு இந்த ஒரு ராத்திரி மாறுறானா பார்க்கலாம். நமக்கே எவ்வளவு பெருமை இருக்கு. குழந்தை கிட்ட சொல்றேன், வேண்டாம் குழந்தை சொன்னா கேளு, அம்மா கோவரும் திட்டுவேன் அடிப்பேன் இவ்வளவும் சொல்லி அதுக்கப்புறம் அடிக்காம கடைசியில் அடிப்போம் இல்லையா. அப்ப சுவாமிக்கு நம்ம விட பல கோடி மடங்கு காரும் கருணாமூர்த்தி. அதனால இந்த காளிய பத்தினிகள் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணா, சுவாமி உனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ன உடனே காளியனும் பகவானத்தை சரணாகதி பண்ணான். நீ ஸ்ரீமன் நாராயணன் பா தெரிஞ்செடுத்து, நான் அப்படி பண்ணிருக்கப்படாது, தெரியல பண்ணிட்டேன், தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவி தூழ்ந்த மாதிரி நான் பண்ணது தப்பு கிருஷ்ணா, நான் பண்ணது சரின்னு நான் வாதிடவே இல்லை. அதுக்கு நீ பண்ணதும் நல்ல காரியம், நீ இந்த அடி அடிக்கிற நான் திருந்திருக்க மாட்டேன். இந்த அடி அடிச்சாய் பாத்தியா, இந்த நன்னா வாங்கினேன் பாரு, நூறு தலைகள்ல வாங்கியிருக்கேன் பாரு. ஆயுசு முழுக்க இனிமேல் இந்த அகம்பாவம் வராது. நமக்கு சுவாமி ஒவ்வொரு விஷயத்துல ஒரு அடி கொடுப்பார், அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல ஆயுசு முழுக்க அகம்பாவம் வரவே வராது. ஆனா வேற விஷயத்துல வரும், திரும்பி அதுக்கு ஒரு அடி கொடுப்பார், திரும்பி வேற விஷயத்துல வரும். இதே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த ஒரு அகம்பாவம் வரும், அந்த அகம்பாவத்தை அடிச்சுட்டே இருப்பார். அடிச்சு அடிச்சு பக்குவப்படுத்தி தன் திருவடிகளில் சுவாமி நம்மளை சேர்த்துப்பார். இந்த காளியனுக்கு பரம பாக்கியம், கண்ணன் அழகா நர்த்தனம் ஆடிட்டான், அவனை சரணாகதி பண்ணிட்டான், மன்னிச்சுடு கிருஷ்ணா.
கண்ணன் சொல்லிட்டா இனிமேல் உனக்கு கருட பகவானால பயம் கிடையாது, என்னுடைய திருவடி தடங்கள் உன் மேல இருக்கு, அதனால தைரியமா நீ சமுத்திரத்துக்கு போ, இதன் தடம் எல்லாம் யமுனை முழுக்க என்னுடைய இடம், என் பக்தர்கள் விளையாடும்படியான இடம் போட்டார். அன்னைக்கு மட்டும் அவருக்கு ஆலயம் தொடத்துல ஒரு ஆளும் இன்னி வரைக்கும் யமுனா ஸ்நானம் பண்ணிருக்க மாட்டோம். காளியின் பிள்ளைகளை ஆபத்து போட்டிருப்பான், அதுக்கெல்லாம் நின்னா அலைஞ்சிருக்கும், நூறு தலை பாம்பா அலைஞ்சிருந்தா யார் யமுனையில குளிக்கிறது? அதனால பாபா இன்னைக்கே காளியனை துரத்தினானோ இன்னைக்கு காளிய காட்டு தான் இருக்கு, காளியன் இல்லை. காளியனம் அழகா கிளம்பி போனா கண்ணன் பரம சந்தோஷப்பட்டான். அந்த நாகபத்தினிகள் எல்லாம் நிறைய நாகரத்னங்கள்லாம் கொடுத்தான், அந்த நாகரத்னங்கள் எல்லாம் பூஷணம் பண்ணிண்டான், ஓடி வந்தான். இவன் நாட்டியம் ஆடுறதெல்லாம் அந்த கோபிகைகள்லாம் பார்த்தா என்னமோ ஆடுறான்டி, இந்த மாதிரி நம்மளோட ஆடினா தேவை. ஒரு கோபி சொன்னான், ஒரு கோபி சொன்னான், ஆடுவாண்டி ஆட வைக்கணும் இவனை. இந்த ரெண்டையெல்லாம் வச்சுட்டு கோபிகள் ஆட சொல்லுவாளாம், குட கூத்தன் அப்படின்ற நம்மாழ்வார்கள்லாம் பானையை கொண்டு வாட ஆடுறாளாம், கொண்டு வரானோ பானையை தூக்கி போட்டு ஆடுறான்றாளாம், தூக்கி போட்டு ஆடுறானோ அழகா தலையில ரெண்டு பானையை வச்சுட்டு ரெண்டு கையில பானையை கொடுத்து ஆடுன்றாளாம். இப்படி 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 ஆடுறது பானைகள் அப்படிலாம். அது என்ன கஷ்டம்னா ரெண்டு கையில வெண்ணெய் பானையை கொடுத்துட்டு இது ஆடினா உனக்குன்றாளாம். அவனும் இப்படி பார்த்துட்டு 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 ஆடுறான், ஐயா இந்த ரெண்டு பானை வேணும் எனக்கு அப்படின்னு ஆடிட்டு இருக்கானா. ஆடி எல்லாம் முடிச்சுட்டான கோபிகள், சரி சரி வாங்கோடி பானை எல்லாம் வாங்கு விற்க போலான்றாளாம். முடிச்சவனே சொல்லப்படாதா இவன் கடைசி அப்படின்னு எப்படி அப்படி எப்படி நிக்க போறானா? பார்த்தானா வந்ததான் கோபம், அப்படியே விட்டான் பானை கீழே விழுந்தது வளர்ந்தது வெண்ணையெல்லாம் மண்ணா போச்சு. கோபிகள் கதறா, ஏண்டா அப்படி பண்ணாங்க? விக்கிற வெண்ணை புதுசா நல்லா கலப்படம் பண்ணி வித்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு மண்ணு வெண்ணெய் மாதிரி மண்ணை இது எடுத்துட்டு போங்கோ நன்னா வித்துட்டு வாங்கோன்றா. ஏண்டா கண்ணா அப்படி பண்ண, நான் எனக்கு தரேன்னு சொன்னேன் இல்லையா, தரல இல்லையா, அவ யாருக்கும் வேண்டாம் அவ்வளவு இல்லைன்னா யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு விடுறான். இப்படி எல்லாம் நீர பண்ணக்கூடிய நம்மளோட ஆடனண்டி கோபிகள் எல்லாம் மனசதும் தொப்பமா நனைஞ்சு ஆடின்னு இருக்கான். உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கா, வேஷ்டிவள் இருக்கி தொடைக்கு மேல வரைக்கும் தூங்கி கட்டின்னு இருக்கான். அந்த அவயவ சௌந்தரியங்கள் தொடையெல்லாம் பார்க்கவே முடிகிறது இல்லை. இந்த காளிய நர்த்தனத்திலேதான் இவன் நன்னா சோண்டு சோண்டு ஆடுற சமயத்துல இவனுடைய பிருஷ்டபாகம் முதற்கொண்டு தொடைகள் முதற்கொண்டு வயிறு மார்பு முதற்கொண்டு எல்லாம் நன்னா நனைய 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 தெரிகிறானா. கோபிகள் மனசெல்லாம் அப்படியே கவர்ந்து இழுத்துட்டான். அழகா கரைக்கு வந்தான், எல்லாரும் கட்டின்றார்கள். யசோதை நந்தகோபுரெல்லாம் புலம்பினார்கள். பார்த்தா யசோதை பார்த்தா புதுசா நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். வந்து யாரா கொடுத்தா? அங்க உள்ள நிறைய மாமிகள் இருந்தாமா? மாமிகள்லாம் கொடுத்தா. யாரா மாமிகள்னா? எல்லாம் நம்ம காளியனோட மனைவிமார்கள் தான். நாகபத்திரிகள் கொடுத்திருக்காங்க, நாகரத்னங்கள் எல்லாம் போட்டுண்டு அழகான இந்த ரத்னம் வந்துடுத்து. கோபால ரத்னம், ரத்னசாமி அழகா அந்த கோபால ரத்னம் வந்துட்டான். பக்தாபாய புஜங்கு காருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி என்ன அழகு பாருங்க, ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறார். கோபி லோச்சன சாதகாம்புதமுனகி சௌந்தரிய முத்ராமணி. இதுக்கப்புறம் சோகம் சொல்லப்படாது, பின்னாடி சொல்லணும். இது வரைக்கும் தான் சோகம் சொல்லலாம். ஆச்சரியமா பக்தாபாய புஜங்க காருடமணி, பக்தர்களுடைய துன்பங்களுக்கு கருட பச்சைன்ற ரத்னம். பக்தாபாய புஜங்க காருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி, மூன்று லோகத்துக்கும் ரட்சிக்கும்படியான ரக்ஷாமணி. கோபிலோச்சன சாதகாம்புதமணி, சாதக பட்சிகளாகிய அந்த கோபிகளுடைய கண்களுக்கு அற்புதமான ரத்னமாயிரும், மேக ரத்னமாயிரும். சௌந்தரிய முத்ராமணி, சௌந்தரியத்துக்கு ஐஎஸ்ஓ 9000 முத்ரை யாருன்னா கிருஷ்ணன் தான. சௌந்தரிய முத்ராமணி தேவசிகாமணி கோபால சூடாமணி, இதான் தேவர்களுடைய சிகாமணி, இவன் தான் கோபால சூடாமணின்ட்டான். அழகா எல்லாரும் கட்டிக்கிறா கொண்டாடுறா, எல்லாருக்கும் சந்தோஷம். ராத்திரி ஆயிடுத்து, சரி யமுனை கரையிலேயே இருந்துடுவோம் அப்படின்னு இருக்காளாம். எல்லாரும் கண்ணா உனக்கு ஒன்னும் ஆகலையேடா, ஒன்னும் ஆகலையேன்றா. இல்ல ஒன்னாகல ஒன்னாகலைன்றான். யசோதை மட்டும் அப்படி வேஷ்டியை விளக்கி பார்த்தா வலது கால் முட்டிக்கு கீழே நன்னா காளியன் கடிச்ச தடம் தெரியறது. உண்மையா இல்லையா பாக்கணும்னா ஊத்துக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போகணும். அந்த ஊத்துக்காடுலதான் வேங்கட கவி அவதாரம் பண்ண ஸ்தலம்.
பிருந்தாவனம் அதில் புல்லாய் பிறவி தர வேணும். ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனைகள். என்ன தவம் செய்தனை யசோதா, இதெல்லாம் கிருஷ்ண கானத்துல ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஊத்துக்காடு வெங்கடகவி பண்ணதுதான். ஸ்வயம் நாரதருடைய அவதாரம் அப்படின்னு பெரியவா சொல்றார். அந்த இடத்துக்கு போனோம்னா அங்க உற்சவர் காளிங்க நர்தன கிருஷ்ணன், இந்த காளிய நர்தன பகவான் ஒரு கால காளியின் மேல வச்சுண்டு, ஒரு கால அப்படி தூக்கிண்டு கையினால இந்த காளியின் வாழை பிடிச்சு நிற்பார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த கண்ணனோட கால் காளியன் தலைமையில இருக்கிறது இல்லையா, கரெக்டா காளியன் தலைமையில இல்ல, ஒரு சின்ன கேப் இருக்கும், கீழே ஒரு பேப்பர் அப்படி விட்டு அப்படி எடுக்கலாம். சோ காளியன் தலை பக்கத்துல இருக்கக்கூடிய காளியன் தலைமையில கால் இல்லை. அவ எப்படா பேலன்ஸ் பண்ணிருக்கான், சரி வாழை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நடக்கும். ஆனா அந்த வாளையும் கண்ணன் பிடிச்சிக்கல, இந்த விரலோட வால் அப்படி ஒட்டின் இருக்க, அவ்வளவுதான். மனுஷா பண்ண விக்கிரகம் இல்லை, ஸ்வயம் காளிய நர்தனம் கண்ணன் காமதேனுடைய குழந்தைகளுக்கு ஆடி காட்ட அந்த கண்ணுக்குட்டிகள் பிரார்த்தனை பண்ண அப்படியே ஸ்வயமா வந்த ஒரு மூர்த்தி கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. எப்பயாவது கும்பகோணம் போனேன்னா ஊத்துக்காடு அந்த இடம் பேரு, அங்க போனேன்னா காளிய நர்தன கண்ணன், அந்த கண்ணன் கால்ல வலது கால முட்டிக்கு கீழே நன்னா காளியன் கடிச்ச தடம் பார்த்துட்டு நாங்கெல்லாம் பயந்துட்டோம். கண்ணனுடைய திருமையை அழகா பார்த்துருக்கோம், அதுல காளியன் கடிச்சு கட்டுக்கிட்டா கட்டுக்கிட்டா அப்படி கொடு 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 கொடுக்கடா இருக்கும். மனசு கேட்கவே கேட்கா. இன்டர்நெட்ல கூட அந்த படம் இருக்கு, காளிய நர்தன கண்ணனுடைய படம். அதுல அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த கடிச்ச தடங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் யசோதா வெண்ண தடவி வெண்ண தடவி வெண்ண தடவி தான் அந்த தடம் பூச்சான். வெண்ண தடவி போகல, அந்த தடவையும் எடுத்து சாப்பிட்டான். கண்ணன் பார்த்தா அம்மாவுக்கு இந்த கஷ்டம் வேண்டான்னு மறைச்சு விட்டான். அப்படியே காளியின் உடம்பு முழுக்க கடிச்ச தடங்களோட கண்ணன் இருக்க, ராத்திரி எல்லாரும் படுத்துட்டு இருக்கா, இங்கிருந்தோ ஒரு காட்டுத்தி வந்துடுது. இதான் வாழ்க்கை. அபாடா, ஒரு பெரிய கஷ்டம் முடிஞ்சு விடுத்து, கொஞ்சம் மூச்சு விடலாம் நினைக்கிறதுக்குள்ள அதை விட பெருசா வந்து முடிக்கும். அழுகியா ஒரு என்னடா இது, சரி ரொம்ப நாள வாடகை வீட்டுல இருந்து படாது பாடுபட்டு இருக்கும், ஒரு சொந்த வீடு கட்டலாம்னு எல்லாம் பிளான் பண்ணி கிரவுண்ட் எல்லாம் வாங்கி ஆளெல்லாம் பிக்ஸ் பண்ணி எல்லாம் கட்டி முடிக்கலான்ற பொழுது கான்ட்ராக்டர் உடம்பு வந்துடும், இல்லாட்டி ஓடி போயிடுவான், இல்லாட்டி அப்பா சிமெண்ட் விலை ஏறும், இல்லாட்டி எல்லாம் கட்டி முடிச்சு விடுவோம், ஆத்துக்குள்ள நுழையலான்னு பார்த்தா பக்கத்தாது சண்டை போடுறவாளாவே இருந்தான். ஏதான ஒண்ணு வரும், வாடகை வீட்டையாவது நிம்மதியா இருந்தோம், அந்த வீடு பிடிக்கலாம் வேற வீடு மாத்திந்தோம், இப்ப இதுக்கும் வழி இல்லைன்னு புலம்பு. கல்யாணம் ஆகலை 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 ஆகலன்னு ஊர் ஊரா கோவில் கோவிலா போவோம், பெரியவாக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவோம், கல்யாணம் ஆயாச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா, கல்யாணம் பகவான் கிருபையில நடந்ததுன்னுவோம். ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா என்னத்த சொல்றது, மாமியார் சரியில்லை ஆத்துக்கால பிரச்சனை, இதுக்கு அதுவே தேவலைன்னு தோன்றது. இப்ப அதுக்கு போகவும் முடியாது, வாழ்க்கையே அவ்வளவுதான். ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒண்ணு முடியாது. சரி ஏதோ ஆத்துக்கார பிரச்சனை மாமியார் பிரச்சனை இருக்கு, சரி ஏதோ கர்ப்பவதி ஆயிட்டா இனிமேல் எல்லாம் மாறும் பார்த்தா பிள்ளைகளே பிரச்சனை ஆயிடும். இப்படி மாத்தி மாத்தி சென்னால் இதான் வாழ்க்கை. கோபிகள் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு, கோபர்கள் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. அசம்பவம் தான் நடக்கிறது. இப்பதானே காளிய நர்தனம் முடிஞ்சது. பெருமாளுக்கு ரெஸ்ட் வேண்டாமா, இல்லையா? அவளுக்கு பக்தாவுக்கு ரெஸ்ட் உண்டா, அதுவும் இல்லையா? அதுக்குள்ள எங்கேதோ ஒரு தாவாகி எல்லா பக்கமும் வந்துடுத்து காட்டுத்தி. காளிய நர்தனா ஒவ்வொருத்தர் ஆடிட்டு இருந்தா, சுத்தி வர வெள்ள எல்லாரும் ஆடிட்டாளாம். யமுன கரையில இருக்கா, திடீர்னு ஒரு காட்டுத்தி வந்துடுது, எல்லாரும் கிருஷ்ணா ரட்சிக்கணும் விழுந்துட்டாளாம் காலில். நவநீத சோரான்னு திட்டுவா, படுத்துறான்னு புலம்புவா, ஆனா கஷ்டம் வந்தா கிருஷ்ணா காப்பாதுன்னு விழுவான். அந்த உரிமையும் உண்டு, இந்த நம்பிக்கையும் உண்டு. நமக்கே நம்ம சுவாமி இடத்துல நம்பிக்கையும் உண்டு, கோபமும் வரும். எவ்வளவு பிரார்த்தனை பண்ணேன் அவன்கிட்ட, எப்படி எல்லாம் கேட்டேன், என்ன போட்டு இந்த பாடுபடுத்து உனக்கு கண் இருக்கான்னு கேட்போம். அப்புறம் நினைச்சதெல்லாம் நடந்துடும். உடனே சுவாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணுவோம், வெண்ணக்காப்பு சாத்துவோம், சுவாமி எனக்கு கிருப பண்ணா வெண்ணக்காப்பு பண்றேன் அப்படின்னு. நம்மளே தான் திட்டிருக்கோம், உனக்கு கண் இருக்கா, கிருப பண்ணப்படாதா, அலியன் நம்பயல் என்று ரொம்ப அழகா சொல்ற ரங்கநாதனை பார்த்து தொண்டடி பிரயோசன், நம்ம பையன் ஒரு கிருப பண்ண மாட்டியா நீ, ஐயோ அம்மாவா கொடியவாறே, ரங்கனுடைய மனசு எவ்வளவு கல்லா இருக்கப்படாதுன்ற ரங்க அப்படியே சொல்றாரு. தொண்டரை படியாரு அம்மாவோ கொடியவாறே,
என்ன ரங்கனுடைய இதயம் என்ன சீ 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 என்றார். அப்புறம் ரங்கா நீதாண்டா கிருப பண்ணணும்ன்றார். அதான் மனசு. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் கோபிகைகள் கோபி ஜனங்கள் மாடுகள் கண்டுபிடிக்கிற எல்லாம் கண்ணன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி எப்பேற்பட்ட கஷ்டங்களோட ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் இந்த மூணு கஷ்டங்கள் தான் நமக்கு தாபத்ரயம்னு சொல்லுவோம். நம்முடைய சரீரத்தினாலே நம்முடைய பிராரப்தத்தினாலே நம்முடைய மனசினாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் இயற்கை உற்பத்தங்கள் பிற ஜீவர்களாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் இது மூணு நாசம் ஆகிறதுக்கு தான் தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய பயம் நும சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய பயம் நும. வேற கதி இல்லை. இந்த தாபத்ரயங்களுக்கெல்லாம் சுலபமான வழி எதுன்னா பிரபுவுடைய கால்கள்ல சரணாகதி செய்யறது ஒண்ணு தானம். அந்த மாதிரி அழகா சரணாகதி பண்ணிட்டா பகவான் சொன்னா எல்லாரும் கண்ணு மூடிக்கோங்கோன்னுட்டான். சாதாரணமா பயம் வந்த டக்குன்னு எல்லாம் கண்ணை மூடிப்போம். ஏன்னா அதை பார்க்க பார்க்கதான பயமா இருக்கு. கண்ணை மூடிட்டா பயம் போயிடுமா? அது ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு அதை பார்த்தாலும் பயம் வருது. கண்ணை மூடிட்டாச்சுன்னா பயம் வருது. அந்த மாதிரி எல்லாரும் கண்ணை மூடிக்க சொன்னானா கண்ணன் கண்ணை மூடிட்டாலும் உடனே அழகா பகவான் காட்டுத்தீய குடிச்சான். காட்டுத்தீய குடிச்சுட்டானா? ஏன் இவ பார்க்கும்போது குடிக்கப்படாதான்னா அவளுக்கு தாங்காதான். ஏய் இவ்வளவு சுட சுட காட்டுத்தீய குடிச்சுட்டியா? தொண்டை என்னத்துக்காகும்னு சொல்லி தொண்டைக்கு பத்து போட்டுட்டே இருப்பான். அதனால வம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்க சொல்லிட்டான். அது ஒண்ணு. இன்னொன்னு தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை அவளுக்கு காட்டப்படாது. அப்பப்ப காட்டிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்சிட அதிமானுஷஸ்தவம் தெரிஞ்சிடப்படாதுன்னு லீலை பண்ணிட்டு இருக்கான். அப்படி காட்டு தீய குடிச்சுட்டா டக்குன்னு பார்த்தா தீயெல்லாம் அடங்கிடுத்து. உடனே கோபர்கள் கோபிகள் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்து இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். என்ன பண்ணான்னு தெரியல. தாவாக்னி பானனம் பண்ணிட்டான். அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் காட்டு தீ வருது. அப்பொழுது சுவாமி காட்டு தீய குடிச்சுடுறார். இதையெல்லாம் ஒருத்தி கேட்டிருந்தா நன்ன துக்காராமுடைய பாரி ஜீஜாயின்னு பேரு. ஒரு சந்தர்ப்பத்துல துக்காராமுடைய மாட்ட திருடர்கள் களவான் நின்று போகிறதா திருடிட்டு போகிறதா இருந்தா அப்ப பாண்டுரங்கனே காவல்காரனா இருந்து அந்த மாட்டை காப்பாத்தி கொடுத்துட்டான். அடுத்த நாள் காத்தாலே சந்துக்காராம் சொல்றா ஆவலி இவ பேரு ஜீஜாயின்னு சொல்லுவான். ஏ ஆவலி இவ பார்த்தாலும் பாண்டுரங்கனை கரிச்சு கொட்டின் இருக்க இல்லையா? நேத்ராத்து ரெண்டு திருடர்கள் வந்து திருடிட்டு போகிறதா இருந்தா கண்ணன் தான் அந்த மாட்டை காப்பாத்தினும். அதனாலே நீ பாண்டுரங்கனுக்கு கடன் பட்டிருக்காள். நீ சுத்தமான ஹிருதயத்தோட பாண்டரங்கனுக்குன்னு ஆசையோட ஒரு டம்ளர் நீ பால் கொடுத்தா நான் அதை பாண்டரங்கனுக்கு சமர்ப்பிப்பேன்ட்டான். உடனே அவளும் பார்த்தா சரி பரவாயில்ல ஒழிஞ்சு தொலைட்டும் அவளுக்கு கண்ணனை கண்டா ஆகாது. பாண்டரங்கன்னா அப்படியே பத்திண்டு வரும் அவளுக்கு. எங்க ஆத்துக்கார மயக்கி வச்சு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கானே சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு நல்ல மனசு அவளுக்கு பாண்டரங்க. அவ ஆத்துக்கார திட்டவே மாட்டாங்க. ஆத்துக்கார நல்லவர் பாண்டரங்கன்னா கெடுத்து வச்சிருக்காமா? அதை அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். கிருஷ்ண பக்தி பண்றவாள் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருப்பா. ஆத்த கவனிக்க மாட்டா, தன் காரியத்தை கவனிக்க மாட்டா. அவ பாட்டு கிடப்பா, என்னமோ பண்ணுவா, பைத்திய மாதிரி இருப்பா. அதெல்லாம் குலசேகர ஆழ்வார் சொல்றார், பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே எவருக்கும் இது பேசிய. கிருஷ்ண பக்தி பண்றவாளை பார்த்தா மத்தவாளுக்கு பைத்தியமாக தோன்றது. அதே பாகவதம் எத்தனை வாட்டி கேட்பா? அதே கதை தானே, அதே காளி நடத்தணும், அதே கோவர்தகிரி திருப்பி திருப்பி அதே அதே பாசுரங்கள் அதே சொல்லுவாங்கள். என்னதான் கேட்கிறாளோ அப்படின்றோம். கேட்கிறவாள் சொல்றா இதை கேட்காம ஜென்மா வீணா போகிறது என்ன பைத்தியங்கள்ன்றோம். அவா சொல்ற அதையே கேட்கறது பைத்தியங்கள்ன்ற. பார்க்கும்போது எல்லாம் பைத்தியம் சொல்ற. நானும் பைத்தியம் கேட்கறேன், நீங்க பைத்தியம் அதாதவா பைத்தியம் அந்தவா பைத்தியம் வரப்போவதா பைத்தியம் நடத்திட்டு இருக்கிறவரும் பைத்தியம் எல்லாம் பைத்தியக்கார கூட்டம். பேரே எனக்கு யாவரும் யானும்போ பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அடங்கா என்று அழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பினானுக்கே. நான் கண்ணன் பைத்தியமா அழைவேன் அடக்கத்தை விட்டு. இந்த மாதிரி இந்த கிருஷ்ண பைத்தியம் பிடிச்சு கொடுத்து அப்படின்னா ஒரு ஸ்திதியில இருக்க மாட்டான். அவ்வளவாடு அழைவா. கிருஷ்ணாணி பேகனே பாரோன் வா. அப்புறம் ஏண்டா வரலேன்னு கேட்பா. அப்புறம் பால குடியேண்டான். ஐயோ பால குடிச்சுட்டானேன்னு இப்படிதான் எல்லாம் வைத்தியம்.
கண்ணன் ரொம்ப நல்லவன், அப்புறம் கண்ணன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான், ஆண்டாள் சொல்றான் ஆச்சியா திருமணம் எப்படிதான் யசோத பெத்தவள வேப்பங்காய விட கசக்கிறதுன்றார். அதுக்கப்புறம் குடுங்கு நாடி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரேன்றான். இங்க ஆதிகிருஷ்ணா பாத்தீங்களான்றான். அவளே எல்லாம் புலம்பல் அதிசயமா இருக்கு. கண்ணன் என்னும் கரும் தெய்வம் படுத்து எடுக்கிறதுன்றா. அவளே புலம்பரா, அவளே கண்ணனை கொண்டாடுறா, அவளே கண்ணன் வேண்டான்றா, அவளே கண்ணன் வேணும்ன்றா. கங்களும் பகலும் கண்துயின் அறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும். தூங்க மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, அழுதுட்டே இருக்கா, புலம்பிட்டே இருக்கா. மண்ணை துழாவி வாமனன் மண் இதுவென்றும் மண் அப்படியே தோன்றாளாம். பராங்குஷ நாயகி அம்மா கேட்கிறான், என்னடினா இது வாமன் அளந்த மண்ணுமான்றாள். கண்ணுக்குட்டிய போய் கட்டி பிடிச்சிருக்கா, ஏண்டானா கோவிந்தன் மேய்த்தர வண்ணும் கண்ணன் வச்சு கண்ணுக்குட்டின்றாளாம். சரி பாம்பு போகிறது என்ன, பாம்பு கட்டி பிடிச்சி முத்தாம் கொடுக்கலாம், ஏன்னா பாம்பு கண்ணனோட படுக்கைன்றாள். பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு. இன்னைக்கு பிருந்தாவனத்தோட நிறைய பைத்தியத்தை பார்க்கலாம், எல்லாம் பைத்தியங்கள் தான். கண்ணனை பார்க்க மாட்டோமான்னு காளிய பக்கத்தை உட்காந்து அழுதுன் இருப்பா. அங்கங்க யாரா அழுதுட்டு இருப்பா, நாமஜபம் பண்ணுவா, கண்ணுக்குட்டிய பார்த்தா சேரிப்பா, மரத்தை பார்த்தா சேரிப்பா, ஏதோ மரத்தை சுத்துவா. ஒன்னும் புரியாத வாழ்க்கை. கண்ணன் தேவன் இதுலையும் பார்க்கணும். நிறைய பேர் பிருந்தாவன படிக்கிறவா நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பண்ணுவா. நமக்கு நாலு தடவை நமஸ்காரம் பண்றதுமே இடுப்பு பிடிச்சுக்கிறது. அவ பிருந்தாவன பிரஜ படிக்கிற மாத்திரம் 23 குரோசத்தை அப்படியே சேவிச்சு 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 பண்றான். அவ வாழ்க்கையில லட்சியமே கிடையாது. ரஜபூமி கண்ணன் லீலாஸ்தலம் இதை சேவிக்கிறதே பரமபாக்கியம். குடும்பம் மனைவி குழந்தை எதுவும் தெரியல. சரி அது தெரிய வேண்டாம், தன் சரீரத்துக்கு வேண்டிய அதையும் பாத்துக்க மாட்டான். எங்க சுவாமி கிடைக்கும்னா எல்லாம் கண்ணையா தருவான். கரெக்டா வாழி பசிக்கு போய் யாரா வந்து ரோட்டி தருவா, மழை பெஞ்சா படுத்துக்கிறது யாரா ஒரு வீட்டுல இடம் தருவா. ஒண்ணு வச்சுக்க மாட்டான் கண்ணனை தவிர. எல்லாம் வாழ்க்கை தானா கிடைக்கும். நம்ம தான் உங்க எல்லாம் வச்சுட்டு கூட்டி சாவியை பத்திரமா வச்சுட்டு அந்த சாவியை வேற பத்திரமா ஹேண்ட்பேக்ல மாட்டு ஹேண்ட்பேக் பத்திரமா வச்சுட்டு கடைசியில் ஹேண்ட்பேக் எங்கேயா வச்சுட்டு வந்துடும். பெரிய பாடு. தங்குற ஒரு பூசா ஒரு இடத்துல வந்திருப்பா, அது ஒரு பூட்டி 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 சாவி. இது எங்க ரூம் எங்க ரூம் எங்க ரூம் எங்க ரூம் அபிமான் இருக்க போது 7 நாள். அது 70,000 கோடி அபிமானம். இது எங்க ரூம் எங்க ரூம்ல இடம் இல்ல, வார்த்தை யாரும் வரக்கூடாது. இது எங்க ரூமோட பக்கெட்டு பக்கெட்டு ஒரு பாவப்பட்ட மக்கு, அதை விட கஷ்டம் அது பிரிக்கிற தொடக்கம். இது எங்களுக்கு தோணும் ரொம்ப கஷ்டம். ஏதோ திருவனந்தபுரத்தோட பிரிக்கினாலா கடைத்தலை சீக்கப்பெற்றால் கழுவினை கடையலாமே என்றார். திருவனந்தபுரத்தில் இருக்க கோவில் இருக்கிற ஒரு தொடக்கத்து மேல அபிமானம் வச்சா கழுவினை கடையலாம். எல்லாத்துலயும் அபிமானம். ஆனா இந்த பாகவதாலாம் கண்ணன் மேல அபிமானம் வச்சிருக்காங்க. அதனால அத்தனை ஆச்சரியம் இவ திட்டா. இந்த பாண்டங்க எங்க ஆத்துக்காரருக்கு எடுத்து வச்சிருக்கேன், எங்க ஆத்துக்கார பைத்தியமா எண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டான். இவர் அழகா கொடுத்துட்டா, பால் கொடுத்துட்டா. சரி போனா பொழுது ஒரு நாள் கொண்டு கொடுத்தார். தேகுல ஒரு கிருஷ்ணன் உண்டு பாண்டரங்கன், அழகா அதுக்கு பால் கொடுத்தார். கண்ணனும் வாய திறந்து குடிச்சா, பிள்ளையார் பால் குடிச்சார் இல்லையா, அந்த மாதிரி பாண்டரங்கன் பால் குடிச்சு கொடுத்து டெய்லி கேட்க ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு ஒரு டம்ளர் பால் அப்படியே அடிவேர் கலங்கிறது, ஆத்துல கலந்த மாட்டுப்பால். அந்த ஒரு பாலை கூட குழந்தைகள் கொடுக்காம வித்துருவான். ஒரு ஆள் தண்ணியை கடந்து ஒரு லிட்டரா வித்துருவாங்க. ஏன்னா இவர் ஒன்றும் வேலைக்கு போகிறதுல குடும்பத்தை கவனிக்கிறதுல எதையோ பூசி மொழிகி ஓட்டின் இருக்கா பாவம். டெய்லி ஒரு டம்ளர் பால்னு அவளுக்கு தாங்கல. ஒரு நாள் பிள்ளைகளை கூட்டு கேட்டா, வேண்டி உங்க அப்பா என்னமோ அதுக்கு பால் தரேன்றால அது குடிக்கிறதா, அதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன அதுக்கு கொடுக்கறேன் கொடுக்கறேன் உண்மையா கொடுக்கிறாரா, அதுதான் குடிக்கிறதான்னு. உடனே பொண்ணு சொன்னா, ஆமாம்மா அப்பா டம்ளர் எடுத்துட்டு போய் கொடுத்தா வாயை திறந்து நின்னா முடக்கு 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 குடிக்கிறதுமா, அப்படியா, சரி நானும் பாக்குறேன் அவன் என்னதான் குடிக்கணும். இப்ப வாயை திறந்து குடிக்கிறானா நான் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லட்டும் அப்படின்னு அன்னைக்கு கோபமா கிளம்பினா துக்காராம்கிட்ட சொன்னா, இன்னைக்கு பாண்டரனுக்கு நான் பால் கொண்டு போவேன்ட்டார். துக்காராம் கண்கள்ல கண்ணீர், எங்க ஆத்துக்காரியும் பக்தி வந்துருது, எங்க ஆத்து மாமி திருந்திட்டாளே, என்னையே பாண்டரங்கனை பார்க்கப்படாதுன்னா இப்ப அவளே பாண்டரங்கனை பார்க்க மாட்டாளே, அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நினைச்ச. இவ போற கொதிக்க கொதிக்க பால் எடுத்துட்டு பாண்டரங்கனுக்கு தர்ம சங்கடம். குடிக்கலன்னா துக்காராம் பேரு கெட்டு போயிடும். அவரு போய் சொன்னார் ஆயிடும், குடிச்சா அவாவா கொண்டு வருவார். தண்ணி கலந்த பால், தண்ணி கலக்காத பால், கொதிச்ச பால், கொதிக்காத பால், சர்க்கரை போட்ட பால், சர்க்கரையில பால் விட்டு இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு வந்துருவாள்.
அதனால பார்த்தா என்ன பண்றது தலை திருப்பிதிரும் முடிக்கிறாங்க. ஏற்கனவே நல்ல மொழி வேறு அரசியமும் மொழியாச்சு. ருக்மிணி தேவி சிரிச்சா, சுவாமி நன்னா இருக்கு சுவாமி, இந்த திருக்கோலத்தை பார்க்கறது திருமுக மண்டலம் அதிபிரசன்னமா இருக்குன்னு. பாண்டவர் சொன்னா உனக்கு பரிகாசமா போயிடுத்து, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னா, சுவாமி குடிச்சல்னாலும் கஷ்டம் குடிக்கலனாலும் கஷ்டம், நீங்களே தீர்மானம் பண்ணுங்கட்டும். இவ பேசுறதுக்குள்ள நேர ஆவலி வந்துட்டா, சரி பரவாயில்ல நம்ம துகாராம் பத்னி தானே குடிக்கலான்னு பகவானுடைய உதடு தெரிய நேர கொண்டு வந்தா தம்பளை கொண்டு வந்து சுட சுட பாலை கொண்டு அப்படியே உதட்டில் வச்சா, உதட்டில் பட்டுடுத்து சுட்டுடுத்து பாண்டவனுக்கு அப்படின்னா பார்த்த, ஓ இதுக்கு உசுறு இருக்கு, இது கல் இல்லை, அதான் எங்க ஆத்துக்காரன் மயங்கி இருக்காரு. இது வெறும் ரூபம், அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்தா ரெண்டு நாள் பார்த்துட்டு சேவிச்சுட்டு அந்த மூர்த்தி தானே பாதாசின்னு வந்திருப்பாரு. இவனுக்கு உசுறு இருக்கு, அதான் உதடெல்லாம் சுட்டுடுத்துக்கணும்னு சொல்லி வேகமா வந்துட்டு ஆத்துக்கு. பாண்டவன் உதட சுட்டு கொப்பளம் ஆயிடுத்து பாவம். உடனே துக்காரம் அப்படின்னா, துக்காரம் பதினா என்ன ஆச்சுன்னா, எல்லாம் நீ பண்ணதுன்னு. துக்காரம், நான் என்ன சுவாமி பண்ணேன்னா, நான் உன்னை பால் கேட்டேன், நீயா தானே கொடுத்தேன், நான் டெய்லியா கேட்டேன், நீ தானே டெய்லி கொடுத்தேன். ஆமா சுவாமி என்ன ஆச்சு, இன்னைக்கு உன்னை யாரும் பொண்டாட்டி அனுப்ப சொன்னான்னு, அவ ஆசையோட வந்த ஆசையோட வரல பரீட்சை பண்ண வந்தா தூபா சுட சுட பாலை கொடுத்தா சுட்டுடுத்துட்டான். உடனே துக்காரம் அபங்கம் பாடி அந்த உதட தடவி கொடுத்தா, அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆரித்து இன்னைக்கும் தெகுல போனா அந்த பாண்டவன் உதட்டுல அந்த சுட்ட தழும்பு இருக்கு. கட்டாயம் பாருங்க, பூனா போனேன்னா தெகு அங்கே 20 நிமிஷம் தான். துக்காராம் ஜென்மஸ்தலம் அங்க இருக்கிற பாண்டவனை திருவடியெல்லாம் பாருங்க, முதல்ல உதட்ட பாருங்க, இப்படி முடிச்சு பாவம் நேரம் முடிப்போம் அப்படின்னு சுட்டுப்போம் வாயம். அந்த உதட்டுல சுட்ட புண்ணு இருக்கு. உடனே துக்காராம் கோச்சு எடுத்து பொண்டாட்டிக்கிட்ட சண்டைக்கு போனா, என்ன தைரியத்துல என்ன திமுறல, நீ சுட சுட பாலை கொடுத்தா அப்படின்னு. அவளுக்கு போக வந்துடுத்து, காட்டு தீய குடிச்சவனுக்கு சுட்ட பால் கொடுத்தா குடிக்க தெரியாதோன்னு. காட்டு தீய ரெண்டு தடவை குடிச்சவனுக்கு நான் சுட சுட பால் கொடுத்தா குடிக்க தெரியாதோ, அங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டானோ, காட்டு தீ குடிக்கும் போதெல்லாம் உதடு சுட்டு போகலையோ தொண்டை சுட்டு போகலையோ, நான் சூடா பால் கொடுத்தா மட்டும் உனக்கு சுடுறதோ, சண்டையை மூட்டி விட்டானா கலங்காத்தால கருப்பேன் அப்படின்றான். என்ன பதில் பேசுறதுன்னு பாகவத்தை இப்படி கூட கவனிக்கான, அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. தாபாகனி பானனத்துடைய பலத்தா புரிஞ்சுட்டா, அப்படி பகவான் அந்த காட்டத்தையை குடிச்சது கலியுகம் வரைக்கும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் அழகா லீல பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. காளியன் அங்கேயாவது கலந்து போயாச்சு. அழகா ஜனங்கள்லாம் இப்ப காளிய காட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப காளிய காட்டுல இருந்து தள்ளி போயிடுது ஜலம். முன்னாடி காளிய காட் பக்கத்துல அப்படி ஜலம் வரும், இன்னைக்கு அந்த விருட்சம் இருக்கு. அந்த காலத்துல கண்ணன் மேல ஏறி ஏறி குதிச்சு விளையாடிட்டு இருந்தா, இப்ப அங்கேயும் ஏறி கீழே குதிச்சா தரதான் ஜலம் இல்லை, தள்ளி போயிடுது. யமுனாவுடைய அந்த ஃப்ளோ மாறி போயிடுது. ஆனா இன்னைக்கும் அந்த மரம் கண்ணன் என் மேல ஏறினான், காளியன் மேல நர்தனம் ஆடினான் சாட்சியா இருந்து ஜனங்கள்லாம் அந்த மரத்தை தொட்டு 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 சேவிப்பார்கள். ரொம்ப அழகா இருக்கும் அந்த மரமே. இந்த கண்ணன் ஏறின பலம் அந்த மரத்துல தெரியும். இப்படியெல்லாம் கண்ணன் விதவிதமான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த கோபிகைகளுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம். அவளுக்கு பரமானந்தத்தை தலைக்கிறா. அழகா அந்த சமயத்துல அவளுக்கெல்லாம் இந்த கண்ணனை அடையணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து. கண்ணன் அடையறதுக்கு ஏதானும் வழி கிடைச்சா தேவலையேன்னு யோசிக்கிறான். அப்ப அழகா ஒரு ரிஷி வந்துட்டார். கோபிகளிடத்துல சொன்னார், நீங்கள் எல்லாம் மார்கழி மாசத்திலே ஒரு காத்தியாயினி விரதம் இருங்கோ அப்படின்ட்ட. உடனே கோபிகைகளும் அழகா மார்கழி மாசம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப்போது நீர் போதுவினோ நேரழீர் அப்படின்னு விடியர் காலம்பரையே ஒவ்வொரு தோழியையும் கூப்பிட்டுண்டு எல்லாரும் போய் யமுனையில குள்ள குளிர குடைந்து நீராடாளாம். நீராடிட்டு காத்யாயனி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே பிரார்த்திக்கிறார். ஹே தேவி காத்யாயனி, ஹே மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ.
உன்னிடத்துல நமஸ்காரம் பண்றோம், எங்களுக்கு கண்ணனை குடிக்கணும், அவள் சகோதரி அல்லவா, அதனால அவள் காலில் விழுறா. டெய்லி காத்தியாயினி பூஜை பண்றா. இதை வச்சுட்டுதான் ஆண்டாள் கலியுகத்திலே திருப்பாவை விரதம் இருக்கா. 30 நாள் விரதம் இருக்கா. மார்கழி மாசத்துல நல்ல குளிரில, அதுவும் யமுனையில இறங்கினா ஷாக் அடிக்கும். அந்த யமுனையில இறங்கி அழகா குளிச்சு காத்தியாயினி பூஜை பண்றா. அந்த விரதம் முடிகிற சமயத்திலே அழகா ஆச்சரியமா கண்ணன் வந்தான். இந்த கோபிகளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அபகரிச்சிருந்தான். அழகா மரத்து மேல உட்கார்ந்துட்டான். வேணுகானம் பண்றான். இவா பல சந்தர்ப்பங்கள்ல வேணுகானம் கேட்டிருக்கா. இன்னைக்கு ஒரு வேணுகானம் எக்ஸ்க்ளூசிவா கோபிகா வேணுகானம். அழகா மரத்து மேல உட்கார்ந்துட்டான், வேணுகானம் பண்றான் கண்ணன். கோபிகள் எல்லாம் பார்த்தா கண்ணன் வந்துட்டான், சந்தோஷம். நம்ம கிருஷ்ணன் வந்துட்டான், விரதத்துக்குரிய பிரயோஜனம் கிடைச்சுடுத்து. எவனை அடையணும்னு ஆசைப்பட்டோமோ, எவன் சரீரத்தை தீண்டணும்னு ஆசைப்பட்டோமோ, எவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ, அவன் வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டா அப்புறம் பார்த்தா பகீர்ன்றது இவாளுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கு, வாழில்லாத வானரம் போல. உடனே கண்ணன் பார்த்தான், சிரிச்சான். ஏ கோபிகைகளே, என்னடி இது, சாஸ்திரம் தெரிய வேண்டாமா உங்களுக்கு அப்படின்ட்டான். கோபிகள் கேட்டா, என்னடா சாஸ்திரம் அப்படின்னா, ஜலத்துல எல்லாம் நதியில எல்லாம் வஸ்திரம் இல்லாம குளிக்கப்படாது. இவாளா பல வருஷமா அப்படிதான் குளிச்சுட்டு இருக்கான். தெரியலையா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து கூட்டம். வஸ்திரம் இல்லாம குளிக்கப்படாது, அப்படி குளிச்சேன்னா அப்படின்னா கண்ணன். கோபிகள் கிட்ட குளிச்சாங்கடா, வஸ்திரம் நினைஞ்சு போயிடும், அதனால நாங்க கழட்டி வச்சிருக்கோம், அதுக்கப்புறமா போட்டுப்போம். நேத்திதான் தோச்சிருக்கோம் வஸ்திரத்தை, நாளைக்கு தோச்சா போதும், அதே வஸ்திரத்தை போட்டுக்கும். இந்த காலத்து இந்த குழந்தைகள் ஜீன்ஸ் போட்டுக்கிறது பாருங்க, இன்னைக்கு துவைக்கிறதே தெரியாது. அதுல பாட்டு போட்டுக்கிறது, ஓரத்தை மாட்டிக்கிறது, அது ஒரு 500 கொசு முச்சுட்டு இருக்கும். அடுத்த நாள் காத்து அதுலயே சென்ட் அடிச்சு அதையே மாறிட்டு அலையிறது. கேட்டா ஜீன்ஸ் துவைக்க வேண்டாம், அப்பப்ப எப்படியாவது போட்டுட்டா போதும் அப்படின்றது. ஏதோ வெளிநாட்டுக்காரன் அங்க ஊர்ல சில்லுக்கு ஏதோ ஜீன்ஸ் அப்பப்ப போட்டுனா வேர்வை வராது. நம்ம ஊர்ல டிரெஸ் இருந்தா இல்லாம இருந்தாலே இருக்கு. அதே ஜீன்ஸ் ஒரு வாரம் போட்டு அடுத்த நாள் ஊரை வச்சு நாளைக்கு துவைக்கும். அந்த மாதிரி கோபிகள் சொல்றா, தரேன் நினைச்சு விட்டுறா, பேசா போயிடும்டா, சாயம் போயிடும்டா. ஸ்ரீகளுக்கு அது ஒரு கஷ்டமே இருக்கு. இந்த பட்டுப்புடையெல்லாம் துவைக்கவே மாட்டான். அப்படியே வெயில போடுவா, அப்படியே எடுப்பா, அப்படியே உள்ள முடிப்பா, அப்படியே போடுவா, அப்படியே கட்டிப்பா. இந்த வேற பட்டு தீட்டே கிடையாதுங்க, அதே மடியாவே கொடுத்துப்பா அழுக்கு. அப்படியே ஒரு தான் ட்ரை வாஷ் கொடுக்குறேன் அப்படின்னு என்னமோ சொல்றா, நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. பட்டுக்கு ஒண்ணு தீட்டு கிடையாது, எல்லாம் சொல்றா. அவரே துவைக்கிறதும் கிடையாது. இது வேற சில மாமிகள்லாம் சொல்லுவாங்க, கல்யாண நாள் வாங்கி கொடுத்தது 50 வருஷம் ஆயிடுச்சு, எப்படி பத்திரமா இருக்க, தோச்சதே இல்லை, அதான் பத்திரமா இருக்கு, தோச்சா போயிடும், அவ்வளவுதான் கஷ்டம். அந்த மாதிரி கோபிகள்லாம் துவைக்கப்படாதுன்னு சொல்லி ஜலத்து மேல அழகா கடையில வச்சுட்டு வந்து குளிச்சுட்டு இருக்கா. குளிக்கதானே போறோம், எல்லாம் இள வயசு குழந்தைகள், வெளியே காலம் படதானே. அதனாலதான் இன்னைக்கும் பாக்கலாம், ஆழ்வார்த்தகடி அந்த பக்கம்னா 4, 4.5 மணிக்கெல்லாம் ஸ்திரீகள் போய் நதியில போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. புருஷாலெல்லாம் வரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துருவோம், அதுக்கப்புறமா தான் புருஷாலெல்லாம் போய் பிடிப்பா. அந்த சமயத்தை புருஷாலெல்லாம் போக மாட்டான், அப்படியே போனாலும் ஆத்துக்காரரோ சகோதரனோ இவாளெல்லாம் தான் கூட போவோம். அந்த குழந்தைகளோட போய் குடும்பாட்டேஷன் வந்துருவோம். இதுதான் இன்னி வரைக்கும் இவ்வளவு காலம் வளர்ந்த பிறகு கூட ஆழ்வாத்திரகடி அதெல்லாம் அந்த பக்கம்லாம் இதுதான் ருட்டீன். அதனால அந்த குழந்தைகள்லாம் வஸ்திரம் இல்லாம அப்படி குளிக்கிறதுகளா ஆச்சரியமா. கண்ணன் சொல்லிட்டா, வஸ்திரம் இல்லாம குளிச்சா விரதபங்கம் ஆயிடும். நீங்க எதை குறிச்சு விரதம் இருக்கீங்களோ அந்த விரதத்திற்குரியதான பிரயோஜனம் பூரணமா கிடைக்காதுன்னுட்டான். இவன் தான் கிடைக்கணுமே, இவனே அதை சொன்னான். பயந்துடுத்து குழந்தைகள், விரலா பண்ணணும் கண்ணானா, ஒண்ணும் கவலைப்படாதீங்கோ, என் காலில் வந்து சரணாகதி பண்ணா சரியா. கண்ணனே அழகா சொல்றான், எப்பேற்பட்ட விரதத்துல தப்பு வந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாலும், என் திருவடிகள்ல சரணாகதி பண்ணா போயிடும். இப்படி சொல்லி யாரும் கேட்கல. கடைசியில கீதையை சொல்லி குழப்பி சர்வதர்மா பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ அஹம்துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுத. இது கோபிகளுடைய வஸ்திரத்தை அபகரிக்கும் பொழுதே சொல்லிட்டான். என் காலில் விழுந்தா எல்லா விதமான பாவங்களுக்கும் பரிகாரம். நல்லா ஞாபகம், தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 கோடி பாவங்கள் பண்ணிருக்கும், இது எல்லாத்துக்கும் என்னடா பரிகாரம் அப்படின்னா, கண்ணன் திருவடிகள்ல சரணாகதி பண்றது. ரக்ஷமாவும் தலைக்கு மேல கை ஊபி ஆசனம், அதுவே சரணாகதி, அதுவே சர்வ பாப விமோச்சனம். வேற எதுவும் கட்டி கிடையாது.
எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் பாபம் போகாது. கண்ணெடுத்த திருவடிகளை விழுந்தாதான் பாபமும் போகும், பாவத்தினாலே வந்த கர்மாவும் போகும், பாவத்தில் இருக்கிற ருச்சியும் போகும், கண்ணனிடத்துல அபிமானமும் உண்டாகும். மல்டி பர்பஸ் சரணாகதி, ஒண்ணு பண்ணிட்டா எல்லாம் நடந்துரும். உடனே கோபிகள்லாம் சிரிச்சாம வேணுட்டே சொல்றாண்டி அப்படின்னா, கண்ணன் சொல்ற நான் சத்தியத்தை சொல்றேன், நான் எவ்வளவு சத்திய சந்தன்னு இங்க கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. எல்லாம் ஆமா ஆமா ஆமா, கண்ணன் பொய்யே சொல்ல மாட்டான், ஆமா ஆமா ஆமா. உடனே குழந்தைகள் எல்லாம் பார்த்து கண்ணா அப்படின்றது என்னடாண்ணா, எல்லாத்துக்கும் லட்டு தரேன் பூதி தரேன் சொல்லி ஏமாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு ஒண்ணு தரப்போறது இல்ல, எல்லாத்துக்கும் எதை தரையில தரேன் ஃப்ரீயா தரேன். முதல் முதல்ல இலவசம் எல்லாம் ஆரம்பிச்சதே இருந்தான், அதை பார்த்து அரசியல்வாதிகள் எல்லாம் கெட்டு போயிட்டான். அதை தரேன் இதை தரேன் சொல்லி ஆமா 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 பொங்கும் மாடு மாதிரி தலையாட்டுது. ஆனா சமத்து குழந்தைகள் கண்ணன் சொன்னா ஆமா அவ்வளவுதான், யுதிஷ்டர் மாதிரி அசுரன் கிடையாது, தர்மர் அசுரன். கண்ணன் சொல்றான் இல்லையா அஸ்வத்தாமா, அத கொஞ்சம் சொல்லு போனா சொல்ல மாட்டேன்ற கேட்டா பெரிய சத்திய சந்தனம். கண்ணனுக்கு மேல என்ன சத்தியம் வேண்டி கிடக்கு, யூசஸ் சொல்லு அப்படிதான் சொல்லணும். எனக்கு யுதிஷ்டரை கண்டா ஆகாது, குடும்பத்தை கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து கண்ணன் சொல்லியே கேட்கிறேன். அப்புறம் என்னதுக்கு பெரிய யுதிஷ்டர், என்ன தர்மத்தை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயத்த தப்பிச்சு பகசமாமம் கேட்டதுனால குறைச்சா, இல்லாட்டி நாங்களா யுதிஷ்டர அசுரன்னே முடிவு கட்டிடுவோம். கண்ணன் சொல்லி கேட்கிறேன், அப்புறம் என்ன பெரிய யுதிஷ்டர், என்ன தர்மம்? கண்ணனை விட தர்மம் வசத்தியோ, கண்ணன் சொல்றதுதான் தர்மம். அதனால கண்ணன் சொன்னான் சர்வ தர்மான் பரித்தியஜ. ஆமா ஆமா தலையாட்டி எடுத்துக்கள். கோபிகள்லாம் சிரிச்சா, நல்ல கூட்டம்டா, நீ ஆமா ஆமா சொன்னாலே ஆமா ஆமான், மேல பச்சை காக்கானா பச்சை காக்கா ஆமா ஆமான், மேல பார்க்கவே பார்க்காது. சமயத்தை கண்ணன் பிருந்தாவனத்தோடய அது வர்றத பச்சை காக்கா பறக்கிறதான். ஒரு குழந்தை டே ஆமாண்டா, இது வரைக்கும் நான் பச்சை காக்கா பார்த்ததே இல்லடா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குடான்றான். உடனே ஒரு பையன் பலார்னு அரைஞ்சான், டே பச்சை காக்கா பச்சை கிளிடான். இவன் பலார்னு அவன அரைஞ்சான், ஏண்டா என்ன அரைஞ்சா அப்படின்னா, கண்ணன் என்ன சொல்றானோ அதுதான் அது, அதுக்கு மேல யோசிக்கப்படாத அறிவொன்றும் இல்லாத ஒரு அறிவும் வேண்டாம். நம்முடைய நியாயம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நியாயம் வேதாந்தம் தத்துவம் விசாரம் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கண்ணன் தெரியலன்னா ஒண்ணுமே தெரிய வேண்டாம், கண்ணன் தெரிஞ்சா போதும். அதுதான் பாகவதம். ருச்சிகரமா இருக்குன்னா கண்ணன் தான். இல்ல வேதாந்தம் தத்துவம் விசாரம் சில பேர் என்ன பண்ணுவான், எந்த லீலைய சொன்னாலும் அதுல என்ன தத்துவம்னு பார்ப்பான், எல்லாத்தையும் தத்துவம் பார்த்தா விருத்துப்படும். தத்துவம் என்னடா? கண்ணன் தான் தத்துவம், அவன் பண்றதுதான் கர்மம், அவன் சொல்றதுதான் தர்மம், அவன் ரட்சகன், இவ்வளவுதான் தத்துவம். எல்லாத்தையும் இவ்வளவு தத்துவத்தை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா பாகவத ரசிக்காது. அதுக்கு பிரம்மசூத்திரம் போய் வாசிக்கணும், பிரம்மசூத்திர பாஷ்யம் வாசிக்கணும், இல்லாட்டி வேதம் வாசிக்கணும். வேத சத்தாரம்னா யாராவது பண்றோம், பண்ண மாட்டோம். யாரும் சொல்றதா சொல்லிட்டு இருப்பா, கேட்கலாம் அதுவா தூங்கிட்டு இருப்பா, அவ்வளவுதான். பாகவதம் நான் பாமர ஜனங்கள் வரைக்கும் கேட்கலாம் இல்லையா, கண்ணன் தானே தத்துவம். அதனாலே ஆமாமான்னு தலையாட்டி கோபிகள்லாம் சிரிச்சா, பொழுது வேற இப்படி விடிஞ்சுட்டு இருக்கு, வெளிச்சம் வந்துட்டு இருக்கு, வெளிச்சம் வரது முன்னாடி ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடணும். இவாளுக்கு ஒண்ணும் கவலை கிடையாது, தனியா வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, கூட ஒரு கோஷ்டி வேற கூப்பிட்டு வந்திருக்கேன். தனியா வாடான்னா ஒரு கோஷ்டி வேற கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த கோஷ்டியில எவாவோட அண்ணா தம்பி எல்லாம் வேற நிக்கிறேன், அது இன்னும் கஷ்டம். அதுங்களுக்கு வெக்கம் இல்லாம என் தங்க குளிக்கணும்னு சொல்லப்படாது, அதுங்களுக்கு அந்த கவலையே இல்லையா. நாங்கள்லாம் கண்ணன் கோஷ்டி. அங்க எழுதி ஒரு தங்க சொல்ற அண்ணா ஆடுறீனி அப்படின்ட்டோம், அண்ணா அப்படி நச்சல்மன் தங்காய் கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அவன் ஆத்துக்கு போறதே கிடையாது, ஆத்து வரவே மாட்டேங்கிறான், எப்பயாவது விசேஷம்னா வரும். கண்ணனாத்திலேருந்து மூணு வீடு தள்ளிதான் இவன் வீடு, கண்ணன் வீடே கதின்னு கிடக்கிறதுனால தங்கியே மறந்து போயிட்டான். நீ ஆளுடையினுட்டான், ஆருக்கும் வெக்கம் இல்லை, கண்ணனுக்கு வெக்கமே என்னைக்குமே கிடையாது. வெக்கம் இருந்தா அப்படி நவநீத கிருஷ்ணனா குஞ்சாமணிலாம் காட்டிட்டு தவழுமா, கிருஷ்ணபாகத்தெல்லாம் காட்டிட்டு இப்படி தவழுமா, ஒரு அலங்காரம் பண்ணிக்காம வெக்கம் இருந்தா அப்படி பண்ணுவான், வெக்கம் இல்லை. ஆனா அவனுடைய பத்தாளுக்கும் வெக்கம் கிடையாது. இவா பார்த்தா பொழுது விடியறது, இவன் தனியா வந்து தொலைச்சாலும் பரவாயில்ல, கோஷ்டிய வேற கூட்டுட்டு வந்துட்டான். சரி என்ன பண்றதுன்னு தெரியலையா, உடனே மர்மஸ்தானங்களை ஒரு கையினால மறைச்சு இன்னொரு கையினால இன்னொரு கோபியுடைய கையோட கைய வச்சுட்டு அப்படி அழகா அப்படியே சரணாகதி பண்ணாலும் வெளில வந்து கண்ணன் சீர்ச்சா, இது என்ன கூட்டணி சரணாகதி? கோவில்கள் ரெண்டு பேரை கை சேர்த்து எப்படி நமஸ்காரம் பண்ண நன்னாவா இருக்கும், அவாவா ஐயா ரெண்டு பேர் கை எப்படி நமஸ்காரம் பண்ண நன்னாவா இருக்கும், அவாவா தன் கைகளாலே கூப்பி பிரபோ ரட்சிக்கணும்னு சொல்லணும். இதுல கூட்டணி சேர்த்து நீ நானும் நீ நானும் நீ அப்புறம் சண்டை வேலை வந்துடும்,
अंजलि परम मुद्रा लोक क वस्त्र धरी वस्त्र धरी मान मरेस्तरते मनुष्य शरीर उम्म शरीर पड़े नमुक अभिमान स्वामी को मटन कृष्ण तवरारीले अधिकार अतारो पढ़ण स्मरण कृष्ण लीला प्रार्थना निर्वाण मोहम्म निवेदन
இது நிவேதன லீலா, இது கோபீச்சீர லீலா இல்ல, இது வஸ்திர அபகரண லீலா இல்ல, நம்முடைய அபிமான அபகரண லீலா, அபிமானத்தை அபகரிக்கிற லீலா, நம்ம கிருஷ்ணனுக்கு நம்மை நிவேதனம் பண்றதுக்கான லீலா, இந்த சரீரத்தை அவன் சொத்தாக ஒப்படைப்பதற்கான ஒரு லீலா. கிருஷ்ணா, இது உன் சரீரம், உன் இஷ்டம், உனக்கு எப்படி வேணுமோ உபயோகப்படுத்திக்கொள், உனக்கு எப்படி வேணுமா வச்சுக்கோ, இந்த சரீரத்தை கொடுக்கறது தான் கோபி வஸ்திராபகரண லீலா. கோபிகள் அன்னிலிருந்து காதன் இருக்காளாம் கண்ணன் சொல்லிட்டான், சரத்காலத்திலே ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் கூடி இருந்து குளிரலாம், கோபிகர்கள் காத்துட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் கண்ணனுக்கு வேலையெல்லாம் இருக்கு, கோவர்ந்தகிரி உத்தாரணம் விப்ரவத்னி அனுகிரகம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டு சாயங்காலம் ஆனந்தமா கோபிகளோட கூடி இருந்து வேணுகானம் பண்ணி ராசம் ஆடுவோம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.